படைத்தன இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யவாறு என்ற திருமூலர் வார்த்தையை முன்வைத்து 226வது கலந்துரையாடல் களத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் வணங்கி இந்த நாளின் 25 நிகழ்வுகளை வெற்றிகரமாக முடிக்க செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளின் பார்வையாளராக வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடாது மழை பெய்தாலும் விடாது பட்டாசு வெடித்தாலும் இணைய வெளியில் இந்த கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இயக்குனர் தமிழேலன் ஐயா அவர்களுக்கு அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நல்லிசை வழங்க நம்மோடு இணைந்திருக்கின்ற திரு செந்தில்வேலன் ஐயா அவர்கள், ஈகை வரசன் ஐயா அவர்கள், செல்லங்கப்பம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், நன்னானே ரமேஷ் அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் நடைமுறை தமிழ் இலக்கணம் என்ற தலைப்பில் நம்மோடு பேச இருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா பரமேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய இருக்கும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக கலந்துரையாடல் பகுதியை செறிவோடு நடத்த இருக்கின்ற நம்முடைய அடுத்த ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று ஒரு செய்தியை வழங்க இருக்கும் சகோதரி அனிதா கோகுலகிருஷ்ணன் பொறியாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி உரை வழங்க இருக்கும் திரு சோலைராஜா ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக நல்லிசை வழங்க நம்முடைய செந்தில்வேலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க. ஐயா நீங்க அனைவருக்கும் இனிய மழை வணக்கம். ஒரு கிராமிய இசைப்பாடல். அடி ஒய்யார கொண்ட போட்டு ஊருக்குத்தான் போற புள்ள, அடி அத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. ஒய்யார கொண்ட போட்டு ஊருக்குத்தான் போற புள்ள, அடி அத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. குளிச்சி தலமுழுகி கோவிலுக்கு போற புள்ள, குளிச்சி தலமுழுகி கோவிலுக்கு போற புள்ள, அந்த கோவில் வாசலிலே குளிந்த வார்த்தை சொல்லலையே, குளிந்த வார்த்தை சொல்லலையே, குளிர்ந்த வார்த்தை சொல்லலையே. ஒய்யார கொண்ட போட்டு ஊருக்குத்தான் போற புள்ள, அடி அத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. ஊருக்கு ஒரு கிணறா ஒருத்திமாக செவந்தவளா, ஊருக்கு ஒரு கிணறா ஒருத்திமாக செவந்தவளா, அந்த செவத்த புள்ள கூட நானும் சேருவது எந்த விதம், சேருவது எந்த விதம், சேருவது எந்த விதம். அடி ஒய்யாறு கொண்ட போட்டு ஊருக்குத்தான் போற புள்ள, அடி வாழ கனி கரும்பே வலது கை சர்க்கரையே, வாழ கனி கரும்பே வலது கை சர்க்கரையே. அடி ஏலாம் கிராம்புனியே என்ன சொல்லி கூப்பிடட்டும், என்ன சொல்லி கூப்பிடட்டும், என்ன சொல்லி கூப்பிடட்டும். அஞ்சு மாடி கட்டடமா பஞ்சு மெத்த படுக்கைகளாம், அஞ்சு மாடி கட்டடமா பஞ்சு மெத்த படுக்கைகளா, அந்த பஞ்சு மெத்த படுக்கையிலே கொஞ்சுறது எந்த விதம், தங்குறதும் எந்த விதம், கொஞ்சுறதும் எந்த விதம். அடி ஒய்யார கொண்ட போட்டு ஊருக்குத்தான் போற புள்ள, அடி அத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே. Yeah.
நன்றி நன்றிங்க ஐயா. நல்ல மழைக்கேற்ற அழகான ஒரு பாடல், கிராமிய பாடல் பாடல், அழகான பாடலை அழகாக பாடியதற்காக உங்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய செல்லங்குப்பம் சுப்பிரமணியம் ஐயா. நம்ம ஏகவரசன் ஐயா, ஏகவரசன் ஐயா இருக்காங்கம்மா. ஐயா ஏகவரசன் ஐயா, ஐயா வருக ஐயா. ஐயா ஏகவரசன் ஐயா வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. தாய் பெரும் துன்பத்திலும் பெற்ற தாயின் துயரம் மிக பெரிதோ, நில மண்டிலம் எங்கனும் வாழ்ந்தவள் தான் என்று வாழ்க்கை மேல் எங்குடல் சோர்ந்து விட்டாள். தந்தமிழ் தாய் பெரும் துன்பத்திலும் பெற்ற தாயின் துயரம் மிக பெரிதோ, நில மண்டிலம் எங்கனும் வாழ்ந்தவள் தான் என்று வாழ்க்கை மேல் இந்துடல் சோர்ந்து விட்டாள். அமிர்தமெனும் தமிழ் மொழியை விட அன்னையின் வாய் சொல் இனிப்பதுண்டோ, செம் குமுத இதழ் தமிழ் வாய்திறந்தால் ஒரு கோடி நரம்பும் சிலிர்க்காவோ, ஒரு கோடி நரம்பும் சிலிர்க்காவோ. ஒங்கு தமிழ் புகழ் நல்லினத்தை விட உற்றார் தொகையும் மிக பெரிதோ, அவர் தேங்கு மனத்துடன் நீ நிலம் யாங்கனும் தேடி பிறர் நிலம் ஓடிவிட்டார். வீடு நிறை தமிழ் நாட்டை விட நம்மை பெற்றவராளும் மலை பெரிதோ, பெரும் காடும் மலையும் நிலங்களும் பூமலர் காவும் விளங்கிட காண்டிலமோ, காடு விளங்கிட காண்டிலமோ. மாகுன்ற தோளாள் தமிழ் நலம் காத்தலின் மனைவியின் நல்லுறவு ஆங்கினிதோ, மாகுன்ற தோளாள் தமிழ் நலம் காத்தலின் மனைவியின் நல்லுறவு ஆங்கினிதோ, போரில் போகின்ற நல்லுயிர் செந்தமிழ் நூல் ஒன்றை பார்த்ததெனில் இன்பம் வேறு உண்டோ. கொல்லிமலை தரும் செந்தமிழ் இன்பினும் குழந்தைகள் இன்பம் மிக பெரிதோ, கொல்லிமலை தரும் தேர்தமிழ் இன்பினும் குழந்தைகள் இன்பம் மிக பெரிதோ. ஒரு சொல்லில் தொடரில் இயம்பிடும் பாக்களில் சொக்கும் இன்பம் மக்கள் பாலுள்ளதோ. வீரத்தமிழினும் மாந்த கதை எண்ணி வெம்புகின்றேன் உயிர் மங்குகின்றேன், ஒரு சேர தமிழன் எழுந்து விட்டாள் படும் செந்தமிழ் தாய் நிலம் காண்டிலமோ. தோய்துயர் தூவிய கொத்தடிமை இன்னும் தொகையா பெரும் பகை யாவையுமே, தோய்துயர் தூவிய கொத்தடிமை இன்னும் தொகையா பெரும் பகை யாவையுமே, தமிழ் தாய் தேரும் பிள்ளைகள் தோள்கள் அன்றோ வந்து தாங்கி அழித்திடல் வேண்டும் இங்கே. வீரம் சீலிர்த்திடும் தோல் எழுவி பெறும் வெப்பு மலைந்திடும் போர் புரிவீர், தமிழ் கீரம் கசிந்திடும் நெஞ்சங்களே பண்டை ஏற்றம் புது கிட வாருங்களே. தண்டமிழ் தாய் வெறும் துன்பத்திலும் பெற்ற தாயின் துயரோ மிக பெரிதோ, நில மண்டிலமெங்கனும் வாழ்ந்தவளான் என்று வாழ்க்கை மெலிந்துடல் சோர்ந்து விட்டாள், வாழ்க்கை மெலிந்துடல் சோர்ந்து விட்டாள். நன்றி நன்றிங்க ஐயா. தமிழனின் அறம், வீரம், காதல் என அனைத்து வீர பெருமைகளையும் உங்கள் பாடல் வாயிலாக சொன்னீர்கள். நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்தது நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமாங்க ஐயா? போயிடலாமா. அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களை அழைக்கிறேன்.
வணக்கம். உலகெங்கும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நம் கலந்துரையாடல் நிகழ்வின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் கு பரமேஸ்வரன் அவர்கள். ஐயா அவர்கள் முதுகலை தமிழ், முதுகலை ஆய்வியல் நிறைஞர், அதுபோலவே தமிழில் பிஎட் பட்டமும் பிஹெச்டி பட்டமும் பெற்ற பேராளர் அவர்கள். ஐயா அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவருடைய ஆய்வு பணி சார்ந்து ஒரு 20 ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார். பன்னாட்டு அளவிலும் தேசிய அளவிலுமாக 20 ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்ல, பல்கலைக்கழக அரசு கல்லூரிகள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆய்வியல் நிறைஞர் பட்டங்கள், 25 ஆய்வியல் நிறைஞர் பட்டங்களுக்கு இவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். 3 முனைவர்பட்ட ஆய்வுகளை முனைவர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கது. அத்தோடு மட்டுமல்ல, 1950 செனட் எனப்படும் ஆளவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அத்தோடு மட்டுமல்லாது, 2012 பெரியார் பல்கலைக்கழகத்தின் தெரிவாளராக தேர்வு செய்யப்பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர் என்பது இங்கே நினைக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. 100 மேற்பட்ட மாணவர்கள் இவரின் வழிகாட்டுதலில் அரசு பணியில் ஆசிரியர்களாக உள்ளனர் என்பது இங்கே சாதனையாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இங்கு பதிவு செய்கிறேன். அத்தோடு மட்டுமல்ல, சேலம் 7 அரசு கலைக்கல்லூரியில் 3 மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் என்னும் அரங்கத்தை ஒருங்கிணைத்து வெற்றி கண்டவர் என்பதும் இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கது. மிகச்சிறந்த தமிழ் பற்றாளரும் கூட, மாணவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய பேராசிரியர் இவர். கொடைக்கானல் கோடை பண்பலையில் 1 என்னும் பொருண்மையில் 3 தொடர்ச்சியாக உரையாற்றிய வல்லுநராக விளங்குகிறார் என்பது இங்கே நாம் எல்லாம் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்ல, மொழியறிஞர், இலக்கண பேராற்றல் உடையவர், நாள்தோறும் கற்கும் பேராசிரியர், புதியனவற்றை நிகழ்த்தும் அறிஞர் என்கிற அடிப்படையிலே மிகச்சிறப்பான பேராளர் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். ஐயா அவர்களை குறிப்பிடும் போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாள்தோறும் இலக்கண குறிப்புகளை தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருந்த பேராசிரியர் தமிழறிஞர் மா நன்னன் அவர்களைப் போல மிக நிதானமாக இலக்கண இலக்கியங்களை கையாளக்கூடியவர் என்பது இந்த இடத்திலே நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களை நம்முடைய அரங்கத்தில் உரையை நிகழ்த்த வருமாறு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வருக. ஐயா நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு விருந்தினரை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்திய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா, இது உங்களுடைய நேரம். அடுத்த 40 களம் உங்களுடைய கையில். வாங்க ஐயா, நீங்க தொடங்குங்க. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவசை குமர் இல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று தமிழின் புகழை தரணி எங்கும் பரவ செய்த பாரதிக்கு என் முதல் வணக்கம். சான்றார் உள்ளிட்ட அவையை நான் வணங்கி மகிழ்கிறேன். குவியும் செயலி மூலமாக கலந்துரையாடுவோம் கூட்டமையின் 226 நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள ஷாலினி ஜெரால்ட், பே வெற்றிங்கவன், ஆ பாலமுருகன் மற்றும் இயக்குனர் ஐயா தமிழ் இயலன் ஐயா ஆகியோரை களம் காணுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதமான ஒரு வரவேற்புரை அளித்திருந்தார் ஒரு செந்தில் மொழி பண்ணம் ஈஸ்வரன் ஐயா அவர்கள். அவரை நான் நேரில் காண்பது இப்பொழுதுதான் கண்டிருக்கிறேன். அதை என்னுடைய மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். சகோதரர் செந்தில் வேலன் ஐயா குளிர்ந்த வார்த்தை பேசலே என்று சொன்னார். அதை இலக்கணம் மூலமாக நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் அதன் மூலம் நீங்கள் குளிர்ந்த வார்த்தையை அடையலாம். சரி, இப்பொழுது ஐயா வெற்றி நிறுவனை பற்றி நான் சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு காட்டு இருக்கின்றது. என்னவென்றால், ஒரு வேலையை செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஏனென்றால் மொழிஞாயிறு தேவனேய பாவனர் அரங்கம் நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது 3 காலம் பட்ட அந்த அறிவு எனக்கு நன்கு புலப்படும். இத்தனை நாளாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மட்டும்
இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை. அவரோடு சேர்ந்து அனைவரும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி கிரியா எஸ் ரமா ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக சொல்வார்கள். வேலை என்பது வேலை செய்வது மட்டுமில்லை, வேலை என்பது நம்மை சுற்றியுள்ள பல விஷயங்களுடன் மனிதர்களுடன் உறவு கொள்வது. சொற்களின் பொருளை வரையறை செய்வது போல மனிதர்களை உறவுகளை வரையறை செய்ய முடிவதில்லை. இது பல நடைமுறை சிக்கல்களுக்கு காரணமாகிறது. இதனால் வேலை என்பது நமக்கு உள்ளே போகும் பயணமாகவும் அமைந்து விடுகிறது. இந்த பயணத்தில் போகும் இடம் தெரியாது. ஆனால் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று காட்டி இந்த பயணத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அருமை நண்பர் பே வெற்றிகரமன் அவர்கள். இது உண்மையிலே இந்த இடத்தில் மிகவும் பாராட்டுக்குரியது. ஆகையால் அனைவரையும் இங்கே நான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கட்டுரை நேரத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டு நடைமுறை தமிழ் இலக்கணம் இதில் மூன்று நிகழ்வுகளாக இவற்றை உங்களுக்கு நான் தொகுத்து தரப்போகிறேன். ஒன்று தமிழின் செம்மை, மற்றொன்று நடைமுறை தமிழில் உள்ள சிக்கல்கள், அடுத்து அதை களைவதற்கான முறைகள். இவை நான் ஒருவன் மட்டுமே செய்ய முடியாது. இவற்றை அவர் ஆரம்பத்திலே அவர் சொன்னார், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீங்கள் வெறும் இலக்கணமாக பேசப் போகிறீர்களா அல்லது வெறும் பேச்சு தமிழாக இருக்கப் போகிறதா என்று. இலக்கணம் இல்லாமல் எதுவும் இல்லை, இலக்கணத்தோடு தான் பேசப் போகிறேன். பேச்சு தமிழும் இருக்க வேண்டும், அதே போல நடைமுறை தமிழிலே எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது. அதனால மற்றவர் உங்களுக்கு அனைவருக்கும் புரியும் வண்ணம் உங்களுக்கு எளிதாக கூற விழைகிறேன். நீங்கள் கூறக்கூடிய ஐயப்பாடுகளையும் நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த அரங்கை சிறப்பாக நடத்த முயல்கிறேன் என்ற இந்த ஒரு அறிவிப்போடு இப்பொழுது என்னுடைய கட்டுரை அரங்கத்தை நான் இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். நடைமுறை தமிழ் இலக்கணம். இப்போ தமிழின் சிறப்பை பற்றி நாம் சொல்வதென்றால், உலகில் 6000 மொழிகள் தோன்றின என்றும் அவற்றுள் 2700 மொழிகள் என்றும் உயிருடன் இருக்கின்றன இன்றைய வரை. இதை சொல்பவர் ருஷ்ய நாட்டு பிராவ்தா இதழ் கூறுகிறது. இதை ஆக்கி பரந்தநாதர் நூலில் தான் எடுத்திருக்கிறேன். பொதுவாக தமிழ் மொழிக்கு எழுத்துருவில் 2500 ஆண்டு வரலாறு உண்டு, பேச்சுருவிலே 5000 ஆண்டு பழக்கம் உண்டு. இதன் மூலம் நான் வலியுறுத்தக்கூடிய கருத்து என்னவென்றால், பேச்சு மொழியை தவிர்த்து நாம் எழுத்து மொழியை நாம் கையாள முடியாது. இன்றைய நாம் இருக்கக்கூடிய எழுத்து தமிழுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பேச்சு தமிழ் தான். உதாரணமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எனக்கு கேட்கப்பட்ட வினா, நீங்க இலக்கணத்தை நடத்துங்க அப்படின்னு. தமிழ் மொழி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒட்டுநிலை மொழி. உலகத்தில் மூன்று நிலையில மொழி இருக்கின்றது. என்ன என்று பார்த்தீங்கன்னா, தனிநிலை மொழி, உட்பிணைப்பு நிலை, அடுத்து ஒட்டுநிலை மொழி. இப்போ முதல் நிலை இருப்பது தனிநிலை, இரண்டாவது ஒட்டுநிலை, மூன்றாவது உட்பிணைப்பு நிலை. தனிநிலை என்றால் என்ன அப்படின்னா, சொற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியே நின்று வாக்கியங்களாக அமைந்து பொருளுணர்த்தும் நிலையில் உள்ள மொழி தனிநிலை மொழி எனப்படும். உட்பிணைப்பு நிலை மொழி, அடிச்சல் இரண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டு நிற்கும் நிலையுடைய மொழியை உட்பிணைப்பு நிலை மொழி என்பர். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் இவ்வகையை சார்ந்ததுதான். சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திணை பால் வேறுபாடு இவையெல்லாம் உண்டு, வடமொழியில இவையெல்லாம் இல்லை. அங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க தாரம் என்று எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள பார்த்தீங்கன்னா இந்த ஆண்பால் பெண்பால் ஒரு பண்பு இவற்றையெல்லாம் பார்க்க முடியாது, தமிழ் மொழியில இருக்கின்றது. இதற்கு மேல் சிறப்பு என்னவென்றால், கலிப்பா வெண்பா வஞ்சிப்பா இது உலகத்திலே வேற எந்த மொழிக்கும் இல்லை, தமிழ் மொழிக்குத்தான் இருக்கின்றது. டாக்டர் கால்டுவெல் சொல்வார், நாம் நம் மொழியை பற்றி புகழ்ந்து பேசினால் அதுல பெருமை இல்லை. டாக்டர் கால்டுவெல் சொல்றாரு, தமிழ் மொழி தனித்து இயங்க வல்லது என்று சொல்லுகின்றார். அந்த தமிழுக்கு உரிய சிறப்பு அதற்கு இருக்கின்றது. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மேக்ஸ் தாம்ஸ் முல்லர் சொல்றார், சிறந்த இலக்கிய செல்வமுள்ள மொழி என்று சொல்லுகின்றார். நாம் யாரிடமும் கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அத்தனை சிறப்புகளும் நமக்கு நமது தமிழ் மொழியிலே இருக்கின்றது அப்படிங்கிறத இங்க சொல்வதிலே நமக்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஒற்று போடுவது, இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, வடமொழியில சந்தி என்று சொல்வார்கள், தமிழிலே புணர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த ஒற்று ஏன் போடுகிறோம், ஏன் போட்டா என்ன போராட்டம், அதுல என்ன நமக்கு சிக்கல்கள் வருகின்றன அப்படிங்கிறத அவர் சொல்ற பாருங்க. இப்போ பெண்மை உடைய பெண்கள் நடந்தார்கள் அப்படின்னா, அதுல பெண்மை உடைய பெண்கள் அந்த ஒற்று விழுந்தா என்னாகும் அப்படின்னா, பெண்மை உடைய பெண்கள் நடந்தார்கள் அப்படின்னா பெண் தன்மை உடைய பெண்கள் நடந்தார்கள் என்று பொருள்படும். பெண்மை உடைய பெண்கள்னா பெண்மை உடைய
அதாவது பெண் தன்மை அற்று போகும்படியாக நடந்தார்கள். அதனாலதான் ஒற்றுதானே, இந்த ஒற்றுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா ஒற்றுனாலே பொருள் மாறிவிடும். ஆனா தான் அந்த இலக்கணத்தோடு சொல்ல வேண்டும். இப்பொழுது பாத்தீங்கன்னா பருவத்தேர்வு நடைபெறும் அப்படின்னும், இதுல ஒற்று போடாம போனா என்ன ஆகும், பருவத்துக்கான தேர்வு இல்ல, அந்த பருவத்தில் நடக்கக்கூடிய தேர்வு. அதனாலதான் பருவ தேர்வு என்று சொல்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒருவர் வெற்றி பெற்று விட்டார், தங்க பதக்கம், ஒற்று போடணும், அங்க ஒற்று போடணும்னா தங்குவதற்கான பதக்கம் இல்ல, தங்க பதக்கம். அதனாலதான் ஒற்று என்பது மிக முக்கியமானது இருக்கிறது. இப்ப செந்தமிழ்நாடு எல்லாம் சொல்றாங்க, கொடுந்தமிழ்நாடு, அதன்னா இல்ல, பாரதி பாடி வச்சான், செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னா, செந்தமிழ் என்றால் செம்மையான தமிழ் என்று அர்த்தம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கொச்சை மொழி இருக்கிறது, தனித்தமிழ் இருக்கிறது, நடுவழி மொழி இருக்கிறது, இன்று அனைத்திலுமே தமிழ் மொழி மிக சிறப்பாக வந்து விட்டது. இப்பொழுது பாத்தீங்கன்னா மணி ஆர்டர் அப்படின்னா பண விடை, அழகா சொல்லிட்டு போறான். கார்டு அப்படின்னா அஞ்சல் அட்டை, இப்ப கவர் என்றால் அஞ்சல் உரை, இப்ப பின்கோடு அப்படிங்கிறான் ஆப்போ எண், அஞ்சல் குறியீட்டு எண் என்று அழகாக இப்பொழுது நம்ம நிறைய தமிழ் மொழி படுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழில் வந்து இல்லாதது எதுவுமே இல்லை, நாம் எல்லாவற்றையுமே நாம் சிறப்பாக கொண்டு வந்து விடுகிறோம். இப்போ நமக்கு அவற்றை அழகா சொல்றோம், இப்போ ஏடிஎம்னு சொல்றோம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் என்பது, அதை தமிழ் படுத்தினா தானியங்கி பணம் பெறும் எந்திரம். நம் தமிழன் மிக சிறப்பானவன், எல்லா சொல்லும் இங்கே இருக்கின்றது. இப்போ நான் விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல தமிழ் சொல் இருக்கும் பொழுது வடமொழி சொல்லையும் ஆங்கில சொல்லையும் நாம் பேச வேண்டுமா? அதுதான் இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே காரண பொருள், நம்மளும் ரெண்டு சொல்லியிருக்கலாம், ஒன்று சாதாரணமா இருக்கக்கூடிய இயற்பெயர், இன்னும் ஒன்று காரண பெயர். சோர்வை நீக்குவதனால் சோறு, நீ ஏன் சாதம் கொண்டு வாங்குற, நல்ல தமிழ் இருக்கு சொல் இருக்கு சோறு என்ற சொல் இருக்கிறது. வேட்டி அத வேஷ்டிங்கிறான், ஏன்னா வேட்டின்னு சொன்னா இவனுக்கு கேவலமா இருக்கு, ஏன்னா வெட்டப்படுவதால் வேட்டி, துண்டிக்கப்படுவதால் துண்டு, எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. அப்படி எளிதாக இருக்கின்ற பொழுது தொகுப்பு, தென்னை மரங்கள் தொகுப்பாக இருக்கிறது, அதனாலதான் தோப்பு ஆவிரிடல் விதிப்படி வரும், தோப்பு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகையினால இப்போ இந்த எண் பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்மள என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, ஒன்று இப்ப நம்ம சொல்லுகின்ற பொழுது பத்து கூட்டல் ஒன்று என்று சொல்லுகின்ற பொழுது, ஐயா பதினொன்றாம் வகுப்பா பதினோராம் வகுப்பா, தாராளமா சொல், பதின் கூட்டல் ஓர் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டா, ஆனால் அவன் அந்த நூற்பாவது அங்கே நல்லா கவனிக்கணும், நீங்க அந்த நேரத்துல எப்படி நீங்க மாறிக்கொள்ளணும்னு, ஒன்று முதலாக எட்டன் எழுதி எல்லா எண்ணும் பத்தின் முன் வரின் குற்றியலுகுறம் மெய்யடும் கெடுமே முற்ற இன்வருமே இரண்டலங்கடையே. பத்து பதினொன்றுனா பத்து கூட்டல் இன் கூட்டல் ஒன்று, அவன் என்ன சொல்றாங்க இரண்டலங்கடையேங்கிறான், பன்னிரெண்ட தவிர பாக்கி எல்லாம் பத்து கூட்டல் இன் கூட்டல் ஒன்று பதிமூன்று பதினான்கு இவையெல்லாம் சரி, ஆனால் பன்னிரெண்டுக்கு மட்டும் சிறப்பு விதி சொல்கின்றார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, அங்க இரண்டு என்ற இடத்துல வறுமொழியாக புணரும் போது ஏற்படும் திருவு என்னன்னா, பத்து கூட்டல் இரண்டு என்று வருகின்ற பொழுது இத்து என்பது நகரமாக இரட்டும், பன் கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு என்று நிறைய பேரு அதனுடைய பொருள் புரியாமலே பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னா, இல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு என்பதுதான் சரி. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நம்மளதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஜீரோங்கிறான், தமிழ்ல அதுக்கு என்ன இருக்கு, சுழிங்கிறான், பூச்சியும் அப்படிங்கிறாங்க, சூனியங்கிறாங்க, இதெல்லாம் தமிழ் சொற்களே இல்லை. இதுக்கு இறை என்பது ஐஏஎஸ் அழகா சொல்றாரு, மாவட்ட ஆட்சியர் நான் சுருக்கமாக இங்கே இறை என்பது ஐஏஎஸ் என்று சொல்றேன், சூனிய மார்பன் அப்படிங்கிற இல்லை, சூனிய உருவ சூனிய இவையெல்லாம் வடமொழி சொற்கள். தமிழிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்மை என்பதுதான் சரி. இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில மீண்டும் வருகிறேன். அதனால நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்பொழுது பெருவாளியா என்ன பண்றோம், சுழிங்கிறோம், ரெட்டச்சொலியா நீர்ச்சொலியா என்ன சொல்லி என்ன சொல்றான், பாடத்துல கவனிக்கும் போது ஆசிரியர்கள் நீங்க சரியா கவனிக்கல உங்களை சுழிச்சிட வேண்டாங்கிறார். நீங்க சுழி என்பதுனா இல்லை, இன்மை என்பதுதான் அதற்கு சரியான சொல். ஆனால் இங்கே நாம் எங்குமே அவற்றை பார்க்க முடியவில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதுகின்ற பொழுது என்ன செய்கின்றது, பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்க வந்தான் அப்படின்னா வினைமுற்று இறந்த காலம், ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா, ஆணை குறிக்குது, ஒன்றன்பால்
இத்தனையும் இருக்கிறது. ஆனா நீங்க ஆங்கிலத்துல கேம் அப்படின்னா என்ன பொருள் அது? வந்தானா, வந்தாளா, வந்ததா? இப்போ நம்மளோட தமிழ் இலக்கியத்துல மிக சிறப்பாக நம்மளோட இலக்கணத்துல பார்க்கிறோம், எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள், இந்த வகையில தான் நம்ம அமைச்சிருக்கிறோம். திருவள்ளுவர் இயற்றினார் பயனிலை, என்னத்தை இயற்றினார்? திருக்குறளை இயற்றினார். ராமன் கொன்றான், யாரை கொன்றான்? ராவணனை கொன்றான். அப்ப எதை யாரை என்று வந்தால் அது செயல்படு பொருள் என்று நாம் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமை உருவும் பயனும் உடத்தக்க தொகை அப்படின்னா என்ன? அது தெரிந்தாதான் நாம அவற்றுக்குள் நாம் போக முடியும், மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்த முடியும். பொதுவாக பாத்தீங்கன்னா சொற்றொடர்களில் உருபுகள் மறைந்து வந்து பொருள் கொடுத்த போதிலும் சில சொற்கள் உருபுகள் மட்டும் மறைந்து வந்தாலும் பொருள் தரா. அவ்வுருபுகளோடு தொடர்புடைய பிற சொற்களை சேர்த்தால்தான் அச்சொற்றொடர் முழு பொருளை தரும். அச்சொற்களும் உருபுகளோடு சொற்களின் இடையில் மறைந்து வரும். விரிக்கும் பொழுது உருபுகளோடு இச்சொற்களுக்கு வெளிப்பட்டு தோன்றும், முழு பொருளை கொடுக்கும். இங்கனம் சொற்களின் இடையில் உருபும் அதன் பொருளை அதாவது பயனும் விளக்க வரும் சொல்லும் மறைந்து வருவதற்கு உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்று பெயர். இது இரண்டிலிருந்து ஏழு வரைக்கும் வரும். இப்ப வந்து பொற்குடம் அப்படின்னா பொன்னால் குடம்னா பொருள் தராது, பொன்னால் செய்த குடம் அந்த பயனும் இங்கே இணைந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அவற்றில உங்களுக்கு முழுவதுமாக அதன் பலன் புரியும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நேரத்தின் காலம் கருதி மிக முக்கியமானவற்றை எல்லாம் உங்களுக்கு நான் இங்க சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். தமிழிலே மரபு தொடர்களும் சொற்றொடர்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இப்ப பாருங்க, ஒரு பூ மலர்கிறது, எப்படி எல்லாம் மலர்கிறது? அரும்பு, போது, மலர், அலர், வி, எப்படி இருக்கு பாருங்க. அரும்புனா மொட்டு, போது மலர் நிலையில் இருப்பது, விரிந்திருப்பது, அலர் நன்றாக விரிந்திருப்பது, வி மலர்ந்து விழுந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈ தா கொடு, அது இலக்கணத்துல மிக சிறப்பானது. ஈ என்றால் என்ன? யாசிப்பது, ஐயா எனக்கு ஒரு பொருளை கொடு என்று. தா என்பது ஒப்போன் குற்று, ஈ என்பது இழிந்தோன் குற்று என்று சொல்லணும். தா என்பது சமநிலையில் உண்டே எனக்கு பேனா கொடு எழுதுகொள்ள கொண்டா எழுதுவோம் அப்படின்னு கேட்பான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடு என்பது ஒரு அரசன் சொல்வது, வரியாக உள்ள கொடு என்று தன்னை விட உயர்ந்தவன் கூறுவது. இதை போன்ற இலக்கண நுட்பங்கள்லாம் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தான் இருக்கிறது. இப்போ வகுப்புல ஒரு மாணவி பாடம் எடுத்துக்கிட்ட போது சொல்ற என்ன கேட்குற அப்படின்னா, நான் சொல்றேன் ரகர மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு. ஐயா என் பேரு ரம்யா, நான் எப்படிங்க எழுதுறது அப்படின்னு. அதான் சொல்ல வடமொழி வருகின்ற பொழுது ஆ இ உ இந்த மூன்று எழுத்துல ஏதோ ஒன்று கண்டுபிடிங்க. நீங்க நிறைய பேர் தப்பா எழுதிக்கிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டா ரங்கசாமிங்கிறத ரங்கசாமின்னு எழுதிட்டு இருக்கிறான், இரங்கசாமின்னு எழுதிட்டு இருக்கிறான். அரங்கசாமி, அரங்கநாதன், திருவரங்கத்தில் இருக்கிறனே அரங்கன். அப்போ ஆ என்று சொல்லணும். ரம்யா இரம்யான்னு எழுது, ரவி இரவின்னு எழுது, எல்லாம் வடக்கு மொழி சொற்கள். லட்சுமி முடிதா இலட்சுமி என்று எழுது. அதே போலதான் பாத்தீங்கன்னா ரஷ்ய நாடு ருஷ்ய நாடு என்று சொல்றோம். எங்களது தமிழ்துறை தலைவராக இருந்தாங்க ரோசியம்மா, உரோசி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த ஆ இ உ என்ற சொற்கள் மூலம் வடமொழி சொற்களை நாம் தாம் தமிழிலே மொழிக்கு முதலிலே எழுத்து நாம் எழுதலாம். அதாவது இந்த தொகையில உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று நாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, தமிழில் இருக்கும் தொகைகள் புது சொற்களை ஆக்குவதில் பெரிதும் பயன்படும், சொற்சிக்கனத்திற்கு உதவும். இந்த மாவட்ட ஆட்சியர் கேட்டார் என்கிட்ட, ஐயா டாக்டர் சோ பரமசிவம் அவருடைய நூல் எடுத்திருக்கிறேன். ஐயா அவருடைய நூல் ஆக்கி பரந்தானமனார் நூல் எடுத்திருக்கிறேன், நுகுமா நூல் எடுத்திருக்கிறேன், இவர்களை தான் எடுத்திருக்கிறேன். இது இல்லாமல் என்னுடைய பட்டறிவை பயன்படுத்தி இங்குள்ள இலக்கணங்களை நான் கூற விளைந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவரோட சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பான் ஒரு வீட்டு பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு, கீழே என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு கேட்டால் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. இது தடுமாறு தொழில் பெயராக இருக்கு. நாய்கள் ஜாக்கிரதைன்னா ஏ நாய் நாய்களே மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்க ஜாக்கிரதையா இருக்குன்னு பொருளா? புலிகள் யானை அப்படின்னா புலியை கொன்ற யானையா இல்ல புலியால் கொல்லப்பட்ட யானையா? இந்த மாதிரி தடுமாறு தொழில் பெயராயிருது. பியர் ஆஃப் டாக்ஸ்னா இங்க என்ன சொல்ற, கீழே நாய்கள் ஜாக்கிரதைங்கிறான். அப்ப மனுஷன் எச்சரிக்கையாரு அப்படின்னு சொல்றானே,
அப்போ இதை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின் போது வினயத்தவையில் அழகா சொல்லியிருக்கான், கடி நாய். ஒருத்தன் போக கூட டே இந்த நாய் கடிக்குமாடா, டே கடி நாய்னு எழுதியிருக்காண்டா. அப்போ அப்ப கடி நாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய், இது எவ்வளவு நீ இல்லை சொல்லு. அதனால நம்ம எச்சரிக்கையோ இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இவற்றை எல்லாம் என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டா, இந்த தொகை சொற்கள் நமக்கு எளிமையாக உணர்த்துகின்றன. அப்ப இந்த வினை சொற்கள் எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கிறது. இந்த இவற்றில் சொல்ல பாருங்க, பெரியார் கண்டார். அதுல ஒற்று மிகுந்த என்ன, பெரியார் கண்டார். பெரியார் கண்டார்னா பெரியார் மற்றொருவரை கண்டார். பெரியார் கண்டார் ஒற்று மிகுந்தா பெரியார் மற்றொருவர் பெரியாரை கண்டார், பொருளை மாறிவிடும். அடுத்து இங்க வருகின்ற பொழுது சொல்றாரு பாருங்க, நாம் வடமொழியை தமிழ் பெயர்த்து எழுதுகிறோம், அது தேவையல்ல. என்ன பண்றான், புஸ்தகம் அப்படின்னா புத்தகம் அப்படின்னு எழுதுறான். தமிழ்ல ஏடு என்ற அழகான சொல் இருக்கிறது. இந்த அந்த சொல்லை பயன்படுத்துவானே ஏடு என்று சொன்னால் அது மிக சிறப்பாக போயிடும். அது அதனாலதான் நான் சொன்னேன், பேச்சு இலக்கம் இல்லாமல் நம்மளதை எழுத்து இலக்கணம் வரவே முடியாது. அதனாலதான் ஏடு எடுத்தேன். அழகா நாட்டுப்புற பாடல்களையோ பாடுகிறோம். இப்போ அற்புதமான சொல்லெல்லாம் நம்ம நாட்டுப்புறங்களில் இருந்தோம், பேச்சு மொழியில் இருந்து தான் நாம கண்டுபிடிக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ஷியல், சீக்ரெட் அப்படிங்கிறான். அது தமிழ்ல பாத்தீங்கன்னா கமுக்கம். அழகான பேச்சு மொழி ஒரு அற்புதமான சொல்லை நமக்கு தந்து விடுகிறது. கமுக்கம் என்றால் அது நம்ம சொல்லும்போது ரகசியமாக இருக்கக்கூடியது. இவெல்லாம் வடமொழி சொல், அதுக்கு என்ன நல்ல தமிழ் சொல் கமுக்கம் என்ற சொல்லை அவர் அற்புதமா நமக்கு கொடுக்குறாங்க. நீங்க நல்ல தமிழ் சொல்லையே கடைபிடிங்க. விஷயம் என்பதற்கு விடயம் என்று சொல்றாங்க, நஷ்டம் நட்டம் எழுதுறாங்க. அப்ப பாஷை அப்படின்னு வந்தா பாடைன்னு எழுதுவீங்களா? அப்ப அந்த பொருளை மாறி போயிடும். மொழி என்று இருக்கின்ற பொழுது நீங்க பாஷைன்னு சொன்னா நீங்க எதுக்கு நீங்க போய் பாடைன்னு எழுதணும்? அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. விஷயம் எழுதுறதா விடம்னு எழுத வேண்டாம். கேட்ட பொருளை நாம் போட்டு விட்டால் நாம் போதுமானது. அதனாலதான் இந்த இலக்கணத்தில இவையெல்லாம் இருக்கின்றதை இவற்றை நாம் பார்க்க வேண்டும். இப்ப பண்பு பெயர் என்று சொல்கின்றோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்று சொல்கிறோம். அதாவது பண்பை அல்லது குணத்தை காட்டுவது. பண்பாவது என்ன, ஒரு பொருள் தோன்றும் காலத்து உடன் தோன்றி அது அழியும் அளவு நிற்பது. அன்பு, கருமை, சதுரம், குட்டை, இனிப்பு, அழகு, உருண்டை, வட்டம் சொல்லிட்டு போலாம். இப்போ மாணவர் என்று சொல்றது, ஏன்பா தண்ணி கொண்டு வான்னு சொல்றோம், நீர் கொண்டு வான்னு சொல்லலாம், எதற்காக தண்ணீர் கொண்டு வான்னு சொல்றோம்? மாணவருக்கு இதை நம்ம விளக்கணும். நீர் என்பது நீர்நிலை, பொதுவாக இருக்கக்கூடியது. ஆடு மாடு எல்லாம் அக்னியிலிருந்து உயர்ந்து எல்லாம் குடிக்கக்கூடியது. தண்ணீர் கொண்டு வா, தண்ணிய நீர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீர். அம்மாட்ட கொண்டு வரும்போது கேட்பான், அம்மா என்னம்மா தண்ணி கேட்டா வெண்ணி கொண்டு வந்துருக்குற வெம்மையான நீர், ஏ என்னடா காலையில பிடிச்ச தண்ணீர் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப தண்ணீர் என்று சொன்னால் தண்ணிய என்றால் குளிர்ச்சி பொருந்திய நீர் என்று அர்த்தம். சரி, இப்ப நிறைய பேர் தவறு பண்றாங்க. என்ன அப்படின்னா திருநிறை இச்சு போடுறாங்க, திருநிறை செல்வன். வினைத்தொகைக்கு எங்கப்பா வரப்போகுது, திருநிறை செல்வன் தான், திருநிறைகின்ற திருநிறையும் செல்வன், திருநிறை செல்வன்ல திருநிறை செல்வன் என்பதுதான். இப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளணும். முன்பு முதல்வராக இருந்தவர் மாண்புமிகு முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவர் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்துல மொழிபெயர்த்து வருது. என்ன சொல்றாரு, அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவரு பூமி கடியில் உள்ள நீர்ன்றார். இவர் பக்கத்துல இருந்து என்ன சொன்னாரு, நிலத்தடி நீர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை திருத்தின. அடுத்து நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மேல ஒரு பாலம் கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது, சரி இதற்கு பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் சொல்லுவாரு, மக்களிடம் போப்பா அங்க அவன் பேசுவான், அதை நீ கேட்டுக்கிட்டு வா அப்படின்னாரு. அப்போ அங்க பேசுகிட்ட கொடுத்தது ஒருத்தன் சொல்றான், ஏய் மேம்பாலம் கட்டுறான்டா அப்படின்னு. எவ்வளவு அழகான சொல்லாக அது போய்விட்டது. அப்போ நீங்க நல்ல தமிழ் சொற்களை எங்க போய் தேடுவது, எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் நம் மக்களிடமே இருக்கிறது. ஆனா இன்று என்ன ஒரு பெரிய சிக்கலாகி போய்விட்டதுன்னா, அவை நடராஜன் அழகா சொல்லுவார். அவர் ஐயா சொல்லும் போது சொல்லுவாரு, ஒரு சிற்றூருக்கு செல்கின்ற பொழுது ஒரு முதியவள் ஒருத்தி சாணியை கரைத்து கொண்டிருக்கிறார். அப்ப சொல்ற, அம்மா சாணியை திக்கா கர அப்படிங்கிறா, கெட்டியா கர என்று சொல்ல தெரியல. அப்ப திக்குங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையா மாறிடுச்சு இன்னைக்கு, திக்கு தின்னு.
அப்போ எந்த அளவிற்கு நாம் இன்னைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறோம், ஆங்கிலம் எது தமிழ் எது என்று புரியாத நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டோம். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சிற்றுள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சாணியை கெட்டியா கரண்ட் வரல, திக்குங்கிற வார்த்தை எப்படி வந்தது? அடுத்து பாத்தீங்கன்னா கிராமப்புறம் கிராமியம் அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், இதெல்லாம் வடமொழி சொல்றேன். நாட்டுப்புறம் தான் சொல்லக்கூடாது. கிராமம் என்றால் ஊர், மக்கள் ஊரங்கிருப்பதால் அது ஊர், அது சிற்றூர் பேரூர் அவ்வளவுதான். ஊர்கூட்டம் போடணும், கிராம சபா அப்படின்னு, கிராம சபை. நாம வந்து கிராமம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை தான் சொல்ல வேண்டியது, மக்கள் உறைந்திருப்பதால் ஊர், அது சிறிய ஊராக இருந்தால் சிற்றூர், அது பெரிய ஊராக இருந்தால் அது பேரூர் என்று அழைக்கப்படக்கூடியது. இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பெல்லாம் ஆங்கிலேயனுக்கு தமிழ் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், மேலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டான். அது நம்மால் மொழிபெயர்க்கிறான். நீர் வீழ்ச்சி, நீர் எங்கடா செத்து போகுது? அதுக்கு பிறகுதான் எல்லாம் மாத்தின பிறகு அருவி, பல்வேறு விதமான மொழிகளை எல்லாத்தையும் அருவி கொண்டு வருவதனால அது அருவி என்று சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா வளம்புரிச்சான் அழகா சொல்லுவாரு, அதாவது மிருக காட்சி சாலை அப்படின்னு போட்டிருக்கிறான். மிருக காட்சி சாலைன்னு பார்த்தா அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிளி, பறவை, அங்க பாத்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி, பல விதமான ஏதா பறவை எல்லாம் எப்படா விலங்கானுச்சு அழகா கேக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தான் பயாலஜிக்கல் பார்க், உயிரியல் பூங்கான்னு வச்சான். சிங்கம் புலி கரடி இருக்க முடியாது மிருக காட்சி சாலைன்னு சொல்லணும், ஏன் உயிரியல் பூங்கா என்பதற்கு பதிலாக இவன் என்ன பண்றான், மிருக காட்சி சாலை என்று சொல்றான். இவையெல்லாம் நான் மாற்ற வேண்டும். அதுல அவர் அழகா சொல்றாரு பாருங்க, என்னென்ன விதமானதுன்னு அவரு பெரிய அவர் அழகா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யுள் இப்ப அகரன் டகரமாக மாறுவது தெரியும், அருள் கூட்டம் செல்வி அருட்செல்வி, அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. செய்யுள் என்றால் தமிழன் சொல்றாரு, செய்யுள் அவருடைய பண்மை மீது செய்யுள்கள் அப்படின்னு போட்டு போங்க, இவ செய்யுட்கள் அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் சரியா தவறான இப்ப நம்ம உங்களோட கலந்துரையாடல தான் நான் பார்க்க போறேன். இதுல எது சரி எது தவறு என்பதை நாம தான் நம்ம கலந்து பேச போறோம். இப்ப செய்யுள்னா அதுக்கு பண்மை விகுதி செய்யுள்கள் போட்டா போதுமானது. இந்த கல்விகுதி வரும் பொழுது அருமை நண்பர் கேட்டாரு, இந்த கல்வி இதுல ஏன் சார் எழுத்துக்கள்னு போறதா எழுத்துக்கள்னு போடுறதா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கல்விகுதி ஒரு சிக்கலும் இல்லை உங்களுக்கு, உயர்திணையில கல்விகுதி மட்டும்தான் வரும். அக்ரிணியை பார்க்கின்ற பொழுது ஈ இருக்கிறது, அது பறந்து கொண்டிருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஈக்கள் பசுக்கள் என்று நாம சொல்றோம். அப்ப அங்க வந்து தேவைப்படுகிறது அக்ரிணியை சொல்லுகின்ற பொழுது, உயர்நிலைக்கு அது தேவையில்லை. இப்ப தெரு இருக்கிறது தெருக்கள், நீ தெருகள் அப்படின்னு சொல்றா நமக்கு இல்லை. அப்ப அந்த கல்விகிதி பயன்படுத்துகின்ற பொழுது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்றால் அங்கே அக்ரிணியை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த விகுதியை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இந்த கல்விகிதி என்பது உயர்நிலைக்கு தேவையில்லை, அக்ரிணியை பயன்படுத்துகின்ற பொழுது இவை தேவையாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா இது சில சிக்கலான பொருண்மைகள் இருக்கிறது, அது உங்களோட கலந்துரையாடி தான் நான் வர வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா, அரசு கல்லூரி உடைமை பொருள் தான், இக்கு போட்டு எழுதுறதா இல்லையா, ஒற்று மிகுறதா இல்லையா? பல பேர் ஒற்று போடுறாங்க, பலர் ஒற்று போட மாட்டாங்க. மொழியியல் கோட்பாளர்கள் அரசு கல்லூரி என்றுதான் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் கலந்துரையாடலே நாம் கலந்து பேசுவோம். அதே போல பாத்தீங்கன்னா, பேச்சு மொழி இல்லாமல் எழுத்து மொழி இல்லை என்பது ஏற்கா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நாம் என்ன சொல்றோம், வந்தான் அப்படின்னா அதற்கு நேரடியான வந்து பெண்பால் வந்தால் என்று சொல்றோம். அப்போ ஒருவன் அப்படின்னா அதற்கு நேரடியான பெண்பால் ஒருவள் ஆக முடியுமா அப்படின்னா, பேச்சு தமிழில் உள்ள ஒருவன் என்று சொன்னால் ஒருத்தி என்பதுதான் இங்கே சரியாக வரும், அதுதான் சரியானது. மற்றொருவன் சொல்ற மற்றொரு தீ என்றுதான் சொல்லணும், ஒருவன் ஒரு தீ என்று சொல்ல வேண்டும். இவை எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அந்த பேச்சு தமிழில் இருந்துதான் நமக்கு வந்திருக்கின்றது. ஆனால் பேச்சு தமிழை மறுத்து விட்டு நாம் இவற்றை எல்லாம் சொல்ல முடியாது. இப்பொழுது பாத்தீங்கன்னா, எதற்கெல்லாம் ஒற்று மிகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முனைவர் பட்டம் அதுக்கு என்ன சொல்றாங்க, இரண்டு அக்ரிணை, அதனால ஒற்று மிக வேண்டும் என்று எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதே போலதான் அந்த மொழியில் அறிஞர்கள் சொல்றாங்க, அதனுடைய முனைவர் பட்டம் இப்ப போட வேண்டும் என்றால் பெருவான இடத்துல போடுவதில்லை.
இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை தமிழில் உள்ள ஒரு சிக்கல்களை உங்களுக்கு இந்த இலக்கணத்துல எடுத்து காட்டுகிறேன். உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முற்றுகையில் இருக்கிற சொற்களுக்கு பின்வரும் பாத்தீங்கன்னா எங்கெங்கன்னா வலி மிகுது அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூல்ல 42 சொல்லுகிறார், தீ குட்டல் பெட்டி தீப்பட்டி பூ குட்டல் பூத்தது பூ பூத்தது இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தை குட்டல் பாவை தை பாவை என்று சொல்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஈர்மையரட்டு பண்பு தொகை, அதில் பாத்தீங்கன்னா தையினா மாதம் தெரிஞ்சுவோம், தை திங்கள் அப்படின்னா ஒற்றுமிகம், சாரை ஓடுனுச்சுன்னா சாரை பாம்பு தான், அது நம்ம ஒற்றுமிகம். அப்போ எந்த நேரத்துல ஒற்றுமிகம் அப்படிங்கிற போது எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மிக சிறப்பா இருக்கும். தமிழிலே பெரும்பாலும் ஒற்றுமிகம், சிலவற்றில் ஒற்றுமிகாது, அவற்றையெல்லாம் பார்க்கணும். இப்போ மதிமுகம் அப்படின்னா மதி போன்ற முகம், அப்போ இந்த இடத்துல ஒற்றுமிகாது அப்படின்னு பார்த்தா முத்துப்பற்கள் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சிலவற்றில் அவை தேவையா இருக்கிறது. முத்து போன்ற பற்கள் முத்துப்பல் என்று அங்கே வருகின்றது. ஆகையினால நாம் ஒரு இலக்கணத்தை எடுத்துக்கொண்டு அவற்றை அப்படியாக நாம் மனப்பாடம் செய்யாமல் அவற்றுள்ள நுட்பத்தை கவனிக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வெற்றுமை நான்காம் வெற்றுமை இவற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுப்பு பயன்பட விரி வெற்றுமையில் கண்டிப்பாக ஒற்றுமிகம். பூனை பார்த்தான்னா வராது, பூனையை பார்த்தான் அப்படின்னா வரும், தொகையில மிகாது. அப்போ இவற்றை எல்லாம் நாம பார்க்கணும். இப்போ பண்பு இருக்கிறது வெள்ளை தாள் அப்படின்னா வெள்ளை தாள் என்று நாம் அவற்றை சொல்ல வேண்டும். இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவ பயனும் உடன் தொகை தொகை எல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் குட்டல் குடம் தயிர் குடம், காய்கறி குட்டல் கடை காய்கறி கடை, தேர்க்குட்டல் பாகன் தேர்ப்பாகன், இவற்றையெல்லாம் நாம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகையில சில இடங்களில் வரும் ஒற்று மிகுது. தாமரை குட்டல் கண் தாமரை போன்றவன் தாமரை கண், முத்துக்குட்டல் பல் முத்துப்பல் என்று சொல்றோம். சரி குற்றி எழுகிறோம், கேண்மியா சென்மியா நாடு குட்டலையாது நாடியாது அப்படின்னு பார்த்தா தற்காலத்துல பெருவழக்கு ஒளிந்து விட்டது, குற்றியலிகரம் இல்லை, ஐகார குறுக்கா அவகார குறுக்கா மகர குறுக்கா இவையெல்லாம் பெருவழக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த சிறுபான்மை என்று சொல்லக்கூடியது ஒரோ ஒளி என்று சொல்வார்கள். இந்த ஒரோ ஒளி எல்லாம் இப்பொழுது தற்பொழுதுலாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை, சிறுபான்மை என்றதை நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த உயிரலப்படை ஒற்றலப்படை மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றியல இவையெல்லாம் தற்கால தமிழ்ல அதுவும் கூட பாத்தீங்கன்னா இப்போ நடைமுறை தமிழ் இலக்கணத்துல ஒரே நிலையில இருக்கிறது இல்லை, செய்யுளில் இருக்கலாம், பெருவாரியாக இவை இல்லை. சரி இப்பொழுது பாத்தீங்கன்னா தனி குற்றலத்தை அடுத்து வரும் ஆகாரத்தை பின் வரும் வழிமுகம் இதெல்லாம் கவனித்து நம்ம பார்க்கணும். கனா கண்டேன் ஒற்றுமிகம், நிலா பயன் அப்படின் ஒற்றுமிகம், நெடில் ஈற்று தொடர்ல கண்டிப்பா வரும், விழா காலம் இக்கு போடணும் ஒற்றுமிகம், அப்புறம் அன்றே இன்றே என்ற தொடர்கள்லாம் நம்ம வந்து பின் வரும் வழிமுகம், அன்றே செல்வேன் இன்றி கொடேன் என்று சொல்றோம். அதே போல விதிவிலக்கு பிறவு இருக்கின்றது. இப்ப டாரா ரெட்டித்த நெடில் தொடர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் தொடர் குற்றியலூர் தொடர்களுக்கு பின்னாடி வழிமுகம் என்னன்னு கேட்டா மண் தொடர் குற்றியலூரத்துக்கு பின்பு மற்றவை எல்லாம் ஒற்று மிகாதுன்னு வாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாரா ரெண்டு ரெட்டி தொடர் பாத்தீங்கன்னா மாடு கூட்டல் சாணம் மாட்டு சாணம் என்று சொல்லுவோம். அதே போல பாத்தீங்கன்னா கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை என்று நாம சொல்லுவோம், வீடு கூட்டல் சோறு என்று சொல்லுகிற பொழுது வீட்டு சோறு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுகின்றோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க முற்றிலூர் மென்தொடர் குற்றியலூரத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இங்க ஒற்று மிகுது, வண்டு குட்டல் கால் வண்டு கால், மருந்து குட்டல் கடை மருந்து கடை, முதுகு கூட்டல் தண்டு முதுகு தண்டு, எருது கூட்டல் கொடை எருது கொடி. அதே போல பாத்தீங்கன்னா பேரச்சங்களின் பின் வரும் இனிமே எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகாதுன்னு பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகாது அப்படின்னா உங்களுக்கு பேரச்சங்களின் பின்பு உங்களுக்கு ஒற்று மிகாது, சிறிய பெட்டி பெரிய பையன் நடைபெற்ற அன்றைய அப்படின்ற இடத்துலாம் மிகாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் என்ற இடத்துல புறச்சந்தி வரும், தமிழ் கூட்டல் பேராசிரியர் தமிழ் பேராசிரியர், தமிழ் கூட்டல் புலவர் தமிழ் புலவர் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து மிக மிக்க இந்த இடத்துல ஒற்று எதுக்கு மிகணும் அப்படின்னு கேட்டா மிக ஏன் அப்படின்னு கேட்டா அது அகரையீற்று வினையச்சம் மிக பேசினான் அப்படின்னா அந்த இடத்துல ஒற்று மிகம் அந்த இடத்துல எழுதணும். அதே போல பாத்தீங்கன்னா மிக்க அதுல ஒற்று வரக்கூடாது, ஏன்னு கேட்டா அது பெயர் எச்சம் மிக மிக்க மிக என்ற இடத்துல ஒற்று மிகனும், மிக்க என்ற இடத்துல ஒற்று வரக்கூடாது, அத வலி மிகா தொகுதல் இது நல்லா நம்ம பாத்துக்கணும். இதுல நிறைய பேர் நம்ம தவறு நிறைய பண்றோம், இரட்டை பன்மை போடுறான். இப்ப ஒரு பையன் ஒருத்தன் கேக்குறான், ஐயா மனிதர்கள் மனிதர்களா சரியா என்ன அப்படின்னு,
பொதுவாக மனிதன் என்ற சொல்லெல்லாம் மிகவும் பிற்காலத்தில் வந்தது. சங்க காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஆணை சொல்லும் பொழுது ஆடு, பெண்ணை சொல்லுகின்ற பொழுது மகடு என்றுதான் சொன்னான். அதுலேயும் கூட சொல்லது காலத்தில் பார்க்குறோம், ஆண்மை தெரிந்த பெயர்களையும் பெண்மை தெரிந்த என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவற்றையெல்லாம் கண்டிப்பாக நாம் களைய வேண்டும் என்பதற்காக இந்த அறிஞர் பெருமக்கள் கூட்டத்தில் நான் இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. ஒரு நல்ல பெரிய படைப்பாளர் தான், அவர் எழுதுறாரு இளைஞன், அதற்கு பெண்பாளர் என்ன எழுதுறாரு இளங்கி அப்படிங்கிறாரு. இது எப்படி பொருத்தப்படுறாகும்? இப்போ பொன்னன் இருக்கான், பொன்னி இருக்கு, இறைவன் இறைவி இதை சொல்லுகிறோம், இளைஞன் இளங்கி சொல்ல முடியுமா? வரவேற்பாளன் அது பொது பெயர் தான். அதை என்ன சொல்றான், வரவேற்பாளி நீ. இந்த பாப்புலர் நாவல் என்று சொல்லக்கூடிய வெகுஜன நாவல்கள் சிறுகதைகளை எழுத ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போ இப்போ எதிர்காலத்தில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டால், இவையெல்லாம் நல்ல தமிழ் சொற்கள் என்று இவர்கள் அடையாளம் கண்டுவிடுவார்கள். இதுதான் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இளைஞன் இலங்கை வரவேற்பாளன் வரவேற்பாளினி. அப்போ அந்த காலத்தில் புலவர்னு பொது பேர்ல சொன்னாங்க. அப்போ புலவன் ஆண்பாளுக்கு வெண்பாளுக்கு புலவின்னு சொல்லுவாங்களா? அப்போ இவற்றையெல்லாம் நாம் இப்பொழுதே தயார் செய்தாதான் இவற்றையெல்லாம் இந்த கலைகளை எல்லாம் நாம் நீக்கியாக வேண்டும். அப்போதான் இந்த நடைமுறை தமிழ் இலக்கணத்துல நாம் எவற்றை சரியாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அமைப்பு நமக்கு தெரிய வரும். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதே போல பார்த்தீங்கன்னா, ஒன்றன்பால் பலவின்பால் அது இது சொல்றோம், ஆயு அம்முன்று சுட்டு சரி உது என்பது இல்லை, அது இது சரி, அதுக்கு பன்மை என்ன, அவை இவை பூவை இல்லை, இப்போ தற்காலத்தில் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ஏன் அவைகள் ஆவணன்னு எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஏன் இரட்டை பன்மையை போடுறீங்க? அவைன்னு சொன்னாலே அது பன்மையை குறிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அதுக்கே இரட்டை பன்மை போடணும். இது அப்படியே விட்டுட்டா நம்ம அப்படியே பழகி போயிடும். இன்னொன்று நடைமுறை தமிழில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது போட்டு ஆவணும் மரியாதை பன்மை கருதி இவற்றை நாம் தவிர்க்க முடியாது. ஆசிரியன் வந்தான் அப்படி சொல்ல முடியாது, ஆசிரியர் வந்தார் அப்படிதான் சொல்ல முடியும். இதை மரியாதை பன்மை கருதி பிற்காலத்தில் போடப்பட்டது, அவற்றை நாம் எழுதலாம், ஒன்று சிக்கல் இல்லை. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நாம் தான் அறிய வைக்க வேண்டும். ஆ கூட்டல் பால் ஆவின் பால் என்று சொல்றோம், ஏன் பசும் பால் என்று சொல்லவில்லை? பசு என்பது வடமொழி சொல், ஆ என்பது தமிழ் சொல், அதுதான் ஆ கூட்டல் பால் ஆவின் பால் என்று நாம் அவற்றை நாம் சொல்லுகின்றோம். இப்ப இவற்றையெல்லாம் நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டும். ஆ பெற்றம் மேதினா எருமை என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னொன்று மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறோம், மாடு என்றால் என்னன்னா செல்லம் என்றுதான் பொருள். மாட்டுப்பொங்கல் அப்படின்னா வெறும் மாட்டை மட்டும் காட்டக்கூடாது. கால்நடை பொங்கல் என்று சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், பன்றி வளர்க்குறோம், அவை எல்லாமே நமக்கு கால்நடை செல்வங்கள் தான். மாட்டுப்பொங்கல் என்றாலே பசுவை மட்டும் காட்டுவது, ஏன்னு கேட்டால் ஆ என்று சொன்னால் எவனும் என்ன ஆன்னு பார்ப்பான். அதனால ஆ என்பதுதான் ஆவின் பால், நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க ஆவின் பாலகம் என்று சொல்கின்றோம். பசு என்று சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாதுல்ல, இன்னைக்கு நடைமுறையில் வந்து விட்டது. ஆனால் நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, அதற்கு பிறகு நம்ம சொல்கிறோம், ஈறு கெட்ட பேரட்சத்தில் வலிமுகம், ஓடா குதிரை அங்கே வரும், ஆனால் ஈறுகடாத பேரட்சத்தில் வராது. பாடாத தேனீக்கள் உளவா தென்றல் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, பாரதிதாசன் பாட்டில் அழகாக சொல்வார். அப்போ அந்த இடத்துல வலி மிகாது, ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சத்தில் வரும், ஆனால் எங்கே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது அது ஈறு கெடாத எதிர்மறை பேரட்சத்தில் அங்கே வலி மிகாது. அதே போல் பேரட்சத்தங்களின் பின்னாடி வலி மிகக்கூடாது. அதே போல் வியங்கோல், வேங்கோல்ல வரக்கூடாது, வாடி பெரியோய் வீழ்க கொடுமை இவற்றையெல்லாம் வரக்கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா, நம்ம பார்க்கிறோம் எடுத்த உடனேயுமே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் ஏன் ஒற்று வரக்கூடாது அப்படின்னு கேட்டா, இரண்டுமே வடமொழி சொற்கள், அதனால அங்க ஒற்றக்கூடாது. குமரகுரு சிவகுரு இவையெல்லாம் வரும், அதனால சிவகுரு இதெல்லாம் வரக்கூடாது. இது இரண்டு வடமொழி சொற்கள் வருகின்ற பொழுது ஒற்று மிகக்கூடாது என்று சொல்லவில்லை. உண்மை தொகை என்று சொல்கின்ற பொழுது இரவு பகல் வரவு செலவு இவற்றெல்லாம் நாம் ஒற்று மிகக்கூடாது. அப்போ பையன் கேட்பான், ஐயா ரா பகல், நல்ல கேள்வி,
ரா பகல் வரலாமா அப்படின்னா செய்யலே இன்னோசை கருவி வரும். நம்ம சொற்றொழு அல்லும் பகலும் அயராது உழைத்தான் அப்படிங்கும்போது இங்க இன்னோசை கருதி விதிவிலக்காக உண்மை தொகையில சிலவற்றிலே அவை வரும். வினைத்தொகையில வரக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் பிள்ளைங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறது. ஒரு காய் ஊருகின்ற காய் ஊரிய காய் இதனால வர இப்படியே மனப்பாடம் தான் பண்ணிக்கிறேன். குழந்தைகளுக்கு நாம் அவற்றை எப்படி எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப வன்தொடர் குற்றியுள்ளவர் தவிர மற்ற குற்றியுள்ளவர்களுக்கு பின்வரும் பல்லெழுத்து பெரும்பாலும் மிகுவதில்லை. இப்ப சிறும பார்த்தா இயல்பு புரிஞ்சு கடுகு கூட்டல் சிறிது, கடுகு சிறிதுதான், அதற்கு ஒன்றும் தேவையில்லை. செய்து கூட்டல் கொடு, செய்து கொடு என்று சொல்லுவாங்க. அதேபோல முன்னிலையில ஏவல் பின்பு வழி மிக கூடாது. விகுதி குமாரா போ தம்பி அப்படின்லாம் வரக்கூடாது. அடுத்து நம்ம சொற்றொடர் எழுதும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் தெளிவா இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா இண்டி இங்கிட்ட பெண்டன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறது இல்ல. தமிழில் என்ன பகுதி விகுதியா பிரிக்கலாம், அதனால இங்க பிரிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பான். இங்கு பழங்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா இங்கு பழங் கல்லை பிரிக்கிறான். இங்க பழமையான கல்லு கிடைக்குன்னு ஆகி போயிடும். இங்க சொற்றொடரை பிரிப்பதிலே எவ்வளவு சிக்கல் இருக்கிறது. இங்க ஒருத்தர் எழுதியிருக்காரு சுடுசோறு அப்படின்னு நிறைய இருக்கிறது. நமக்கு வினைத்தொகை எடுத்தீங்கன்னா ஊறுகாய் சுடுசோறு கடிநாய் கொள்கலீர் நிறைய நம்ம அலைக்கடல் நிறைய சொல்லலாம். அதுக்கு நிறைய இருக்கிறது. அது எப்படி என்று நாம் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வாக்கியத்தில் எழுதுகின்ற பொழுது தெளிவாக கருத்தை தெரிவிப்பதே நம்முடைய வாக்கியத்தின் நோக்கமாக இருத்தல் வேண்டும். பொருள் மயக்கம் வாக்கியத்துல இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள் எழுதுவான்னு கேட்டீங்கன்னா ஐயா நேரம் அதிகமாச்சுன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், ஏதாவது நேரம் அதிகமாயிருச்சா ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா, ஏதாவது நேரம் அதிகமாச்சுன்னா சொல்லுங்க. எடுத்துக்கலாங்க அஞ்சு முப்பது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையே பைசலாபாத்தில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது அப்படிங்கிறான். அதுல என்ன வந்துருச்சு கேட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு நாள் கிரிக்கெட் பைசா அங்கிட்டு முன்னாடி போட்டான், இங்க வந்து லாபத்தில் போடுறான். இது என்னன்னா பைசா லாபத்தில் நடைபெறுகிறது வருது. அப்ப வாக்கியத்தை எழுதுகின்ற பொழுது நீங்க ஆங்கிலத்திற்கு மட்டுமல்ல தமிழுக்கும் நீங்கள் அவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. பொதுவா நான் சொல்றேன் நிறைய சொற்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிராமம் என்பது வடமொழி சொல் எப்படியோ அது போலத்தான் இங்க நமது முக்கிய செய்திகள் சொல்லவே கூடாது, முதன்மை செய்திகள் சொல்லணும். இன்னைக்கு பெரும்பாலான தொலைக்காட்சிகள் அவற்றை செய்கிறது. சில தொலைக்காட்சிகளை சொல்லுவேன் ஆனா அதை சிக்கலா போட்டுன்னு சொல்ல வரேன். சில தொலைக்காட்சிகள்ல மிக சிறப்பான அருமையான தமிழ் சொற்களை கையாளுகிறார்கள். மத்திய அரசு என்று சொல்கின்ற பொழுது நடுவன் அரசு, ஆட்டுரல் மின்சார ஆட்டுரல் நல்லா சொல்றாங்க, நிறைய தமிழ் சொற்களை கையாள்றாங்க. நான் சில குறிப்பிட்ட தொலைக்காட்சிகள்லாம் சொல்லி வைத்து அவற்றில் நான் கொண்ட மாற்றிக்கொள்ளவும் விரும்பல. சரி, அதே போல கார்புள்ளி அரைப்புள்ளி முக்கார்புள்ளி முற்றுப்புள்ளி இவற்றை எல்லாம் சொல்கின்ற பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வருகின்ற பொழுது சொற்கள் வருகின்ற பொழுது நம்ம கார்புள்ளி இட வேண்டும். இப்ப கார்புள்ளியே கமானே சொல்லிட்டான். இப்ப கமான் சொல்றத தமிழ் சொல்லாக்கிட்டான் கார்புள்ளின்னு சொல்லாம. இப்ப நான் இளங்கள் என்று சொன்ன இந்த தனித்தமிழ் கலந்துரவாடல் தனித்தமிழ் இத்து போடணும். இனி என்று தனி என்ன வரும்போது இத்து போடணும். இப்ப நம்மள இதுல கூட பார்த்தா திங்கள் கிழமை கூட இத்து போட வேண்டாம், திங்கட்கிழமை செவ்வாய்க்குதான் செவ்வாய்க்கிழமை என்று நாம் சொல்ல வேண்டும். இப்பொழுது பாத்தீங்கன்னா இதுல சொல்லக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் நாம் தமிழ் பேசுவதிலே மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு நாங்கள் தமிழ் சொல் எது வடமொழி சொல் எது என்பதை நன்றாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழிலே முன்னொட்டுகள் இல்லை, தமிழில இருப்பது பின்னொட்டுகள் மட்டும்தான். அப்ப நீதி அநீதி தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் சம்பாவிதம் அசம்பாவிதம் இவை எல்லாம் இல்லை. ஆடு ஆடுகள் அதே போல சொல்ல மாடு மாடுகள் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்து கொள்ளணும். இவையெல்லாம் தவறு, இவற்றுக்கெல்லாம் நாம் எழுதக்கூடாது. ஆகையினால நாம என்ன சொல்றோம் இப்பெல்லாம் இந்த ஒரு முக்கியமான செய்தி இது அவசியம் நான் சொல்லணும், ஆரம்பத்துல சொல்லணும்னு நினைச்சேன். காலம் கடந்து கொண்டிருப்பதுனால நான் உங்களுக்கு இதை விரைவா சொல்ல நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்றது அந்த பொருளை கூற முயற்சித்தான் அப்படிங்கிறான்.
அப்பா முயற்சித்தல் இல்ல முயலுதல். இந்த காரியத்தை செய்வதிலே அவன் முயன்றான் முயலுகிறான் என்றுதான் சொல்லணும். முயற்சித்தான் அதை பல இடங்களில் நம்ம பயன்படுத்துறோம். இனிமே நீங்க அதை பயன்படுத்த கூடாது. முயலுதல் என்பதுதான். ரயிலில் 580 பேர் பயணித்தனர் இல்ல பயணம் செய்தனர். அதனால இந்த மாதிரி சொல்லல்கள் இருக்கின்ற பொழுது நாம் அவற்றை நன்றாக கவனித்து நாம் எழுத வேண்டும். அதனால இந்த முக்கியம் என்பதற்கு பதிலாக இன்றியமையாத என்று சொல்ல நீங்க பழகுங்க. அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டா எத்தனையோ பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாத சிக்கல்கள் என்று சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்கள்ல நாம கையால் முதல்ல கூடிய வரைக்கும் நாம தமிழ் சொற்களை பேசுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்து என்ன சொல்லுவான், இப்ப நமக்கு பேச்சுல சொல்லும் போது ஐயோ வெக்கமா இருக்குன்னு, டேய் வெக்கம் இல்லையா வெக்கம், தட்ப வெப்ப நிலைன்னு, தட்ப வெப்பன்னு அல்ல தட்ப வெப்பநிலை தான், வெக்கம் வெப்பம் அதைத்தான் சொல்லணும். வெக்கம் வெப்பம் இவையெல்லாம் தவறானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்து பார்த்தா கோர்வை கோர்வை இல்ல கோவையாக எழுதினான் என்று சொல்லுவார்கள். இப்ப உங்களுக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்து விட்டது. ஆனாலும் கூட இதை நான் சொன்னாதான் உங்களுக்கு ஒன்று இருக்கும். இலங்கை தமிழர்கள் நம்மை விட சிறப்பாக தமிழை வெளிப்படுத்துகின்றனர். ஒரு முறை அங்க இலங்கை வானொலியிலே நான் கேட்ட செய்தியை சொல்கிறேன். இந்திய இலங்கை அணிகளுக்கிடையே 3வது ஒரு நாள் மட்டைப்பந்து போட்டி கண்டியில் நடைபெறுகிறது. நாணய சுண்டுதலிலே இலங்கை அணி வெற்றி பெற்று துடுப்பெடுத்து ஆடியது. 50 ஓவர்கள் முடிவில் 8 ஆட்டக்காரர்கள் இழப்பிற்கு 238 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இதுல இந்த ஓவர் என்பதை தவிர அங்கே எங்கே ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறது? அவர்களால் முடியும் போது ஏன் நம்மால் முடியாது? ஆகையில நான் நல்ல இந்த எனக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள். உண்மையில அவர் நான் நன்றி பாராட்டுகிறார் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்ப கிரியேஸ் ராமகிருஷ்ணன் சொல்ற கருத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். இக்கால தமிழில் தமிழ் வல்லுநர்களுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்காக எழுதப்படுபவற்றில் பயன்படுத்தப்படும் தமிழ் பொது எழுத்து தமிழாகும். பேச்சு நடை புலமை நடை ஆகிய இரு துருவங்களையும் ஒட்டி அமைந்த சிறுபான்மை நடைகள் தவிர்ந்த மற்ற நடைகளில் அமைந்த தமிழையே பொது தமிழ் என்கிறோம். தற்கால பொது எழுத்து தமிழின் இலக்கணம் இன்னும் முறையாக விவரிக்கப்படவில்லை. ஆகையினால இதற்கான முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த முயற்சியை நான் உங்களோடு சேர்ந்து நான் முயற்சி செய்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் மிக சிறப்பான நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த களத்திலே உங்களுக்கு எத்தனை பெரிய மனிதர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள் அவரெல்லாம் பார்க்கின்ற பொழுது என் இரு கரம் கூப்பி அந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மேலாய்வாக நிறைய கூறுவதற்கு இங்கே நேரம் இன்மை காரணமாக இத்துடன் கருத்தை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த மேன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஐயா நல்லா கொஞ்சம் குரல் கொஞ்சம் வசதி சொல்லுங்க, குரல் சரியா இல்ல. நல்ல உரை மிக சிறப்பாக சொல்லிருக்கீங்க ஐயா, நன்றி. உங்களுக்கு நேரம் வந்து இறுதி நேரம் இருக்கு ஐயா. சரிங்களை சொல்லலாம் இல்லைங்க. இப்ப நீங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் இன்னும் சொல்ல விரும்புறேன். நான் இப்ப முறையாக அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு விடுறேன். அந்த வாய்ப்பை விட்டுட்டு நான் உங்களுக்கு அப்ப எப்ப வாய்ப்பு சொல்றீங்களோ அப்ப நான் பேசுறேன். நல்லதுங்க. நன்றிங்க. 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 அடுத்தவர்கள் தொடரட்டுங்க. கலந்துரையாடல் பகுதி போடலாமா? போலங்க ஐயா. ஐயா கலந்துரையாடல ஒரு பாலமுருகன் ஐயா இருக்காருங்களா? ஐயா வாங்க மகிழ்ச்சியா பேசுவோம். இருக்கீங்க ஐயா? ஒரே நிமிடம், ஒரே நிமிடம். இன்னைக்கு வந்து நமக்கு அதிக தகவல்கள் கேட்டது நண்பர்கள் காத்திருக்கிறதால வினா எழுப்புறவங்க நேரடியா வினா மட்டும் எழுப்புங்க. உங்களுடைய அறிவை பதிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன ஐயம் இருக்கிறதோ அதை மட்டும் எழுப்புங்க. பாலமுருகன் எடுத்துட்டு போங்க. இன்றைய களமாடல் நிகழ்வில் என் மனதில் பட்டவரை மிக பயனுள்ள ஒரு களம் என்றுதான் நான் எண்ண வேண்டும். நடைமுறையில் நாம் தமிழை எவ்வாறு சிதைக்கிறோம் என்பதை, சிதையாமல் எப்படி பேச வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா. ஒரு ஆசிரியர் என்ற முறையில் உங்கள் உரைக்கு தலைவணங்குகிறேன். மிக்க பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி வினாவை மட்டும்
ரெண்டா அதாவது சரியா ஐயத்தை மட்டும் கேட்டா அவங்க விளக்கம் அளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். முதல்ல சூர்யா கை உயர்த்திருக்கீங்க, இருக்கீங்களாம்மா? சூர்யான்றது ஆண் பெயரா பெண் பெயரான்னு தெரியல, சூர்யா இருக்கீங்களா? சூர்யா சூர்யா இருக்கீங்களா? ஐயா நீங்க எதுல பாக்குறீங்க? கலை தாமரை மட்டும்தான் கை உயர்த்திருக்காங்க. முனைவர் தாமோதரன் இருக்காங்களா? அருமையான, அதாவது அருமையான தெளிவான உரை. இது நாள் வரையில எது ஆங்கிலம் எது இது தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து நீ கொடுத்ததுல அருமையான உரை. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து வந்து எங்க வருது வராது அது போடுறதுனால என்னதான் மாறுதல்ங்கிறது நல்லா சொன்னீங்க. எனக்கு இன்னும் அந்த எனக்கு ஒலி சரியா கேட்காதனால அந்த இரண்டாம் வேற்றுமே உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு சந்தேகமும் சொற்பொருள் பின் வரிலை அன்னைக்கு மட்டும் சந்தேகம் சொல்லுங்க ஐயா போறோம். ஏன்னா அதுக்கு மேல நான் சந்தேகம் கேட்க கூடாது, எனக்கு ஒரு நிமிஷம் தான் நேரம் எனக்கு. அதனால சொற்பொருள் பின் வரிலையானி இரண்டாம் வேற்றுமே உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மட்டும் விளக்கம் சொல்லுங்க. அருமையான விளக்கம் உங்கள்ட்ட பயிர மாணவங்களுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க ஐயா, அருமையா ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த வாய்ப்பினை ஏற்பட்டு கொடுத்த வெற்றிநிலவன் ஐயாக்கும் தலைமை தமிழன் ஐயாக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒருங்கிணைங்க. இப்போ உரைநடை தமிழ் இலக்கணம் என்பதுனால நான் வந்து தமிழ் இலக்கணத்துல உள்ள செய்தியை மட்டும் நான் சொல்றேன். அது செய்யுள் வருகின்ற பொழுது சொற்பொருள் மொத்தம் 34 அணிகள் இருக்கிறது. அதனால அதன் பக்கம் நான் போகல, உரைநடை தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் அம்மாவுக்கு நான் சொல்றேன். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு இந்த வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை என்று சொல்கின்ற பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொற்குடம் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட குடம், மட்குடம் மண்ணால் செய்யப்பட்ட குடம் அப்படின் போது இதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிலைமொழிக்கும் மறுமொழிக்கும் இடையில் வேற்றுமை உறவுகள் வந்தால் மட்டும் சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணர்ந்து பொருள் கொடுக்காது. அதனால என்ன பண்ணு கேட்டா சில இடங்களில் வேற்றுமை உறவுகளோடு சில வினை சொற்களும் அதாவது பயனும் சேர்ந்து பொருள் கொடுக்கும். இவ்விரண்டும் மறைந்து வருவதற்கு தான் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று பெயர். நன்றிமா. மிக்க நன்றிங்க ஐயா, மிக சரியான விளக்கம் ஐயா. முனைவர் தாமோதரன் இருக்கீங்களா? தாமோதரன் ஐயா அடுத்து ராஜலிங்கம் இருக்கீங்களா? ராஜலிங்கம் ஐயா, பாலமுருகன் ஐயா வணக்கம், மிக சிறப்பா இருந்தது ஐயா, வாழ்த்துகள். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த குறிப்பா அப்படின்றத சொல்ல ஆள்றாங்க இல்லையா? ஆமாம்மா, குறிப்பாக அதை பற்றி உங்களுடைய விளக்கம். பேராசிரியர் நன்னன் அவர்களுடைய புதல்வி. அதற்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிக சிறப்புங்க. குறிப்பு என்று சொல்லுகின்ற போது இலக்கணத்திலே அது இருக்குமா? அதாவது தெரிநிலைவினை குறிப்பு வினை என்று சொல்லுகின்ற பொழுது வந்தான் அப்படின்னா யார் வந்தான்ங்கிறது வெளிப்படையாக தெரியும். இப்ப வகுப்புல 4 பேர் இருக்கான்னா அந்த புள்ள போய் ஒருத்த உட்கார்ந்துருக்கான் பார் அப்படின்னு. அப்ப குள்ளன் கரியன் நல்லன் என்கின்ற அந்த பண்பை வைத்து சொல்லுகின்ற பொழுது நாம் குறிப்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகையினால அந்த குறிப்பு என்பது இன்றியமையாததாக ஆகிறது. அம்மா இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு பேச்சு வழக்குல சொல்லும் போது குறிப்பாக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குறிப்பாக சென்னையில் மழை பெய்தது அப்படின்னு வச்சுப்போம். தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்தது, குறிப்பாக சென்னையில் அப்படிங்கறத அந்த ஆளுகை சரியா? சரியா தவறா என்பதை நாம தான் முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டா இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில எது சரி எது தவறு என்று எந்த இடத்துல நாம் எப்படி பொருள் கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா ஏனைய இடங்களில் மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது, இங்கே அதிகமா இருக்கிறது, அதனால குறிப்பாக என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இதுல
நமக்கு தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டு விடலாம். உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலான்னு தான் கேட்டேன். தமிழுக்கு போதுமானது, எழுது தமிழுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டா சென்னையில் மட்டும் மிகுதியாக வளைவதுன்னு சொன்ன போதும் அங்கு குறிப்பா என்று சொல்ல தேவையில்லை. பேச்சு தமிழ் வேறு எழுது தமிழ் வேறாக இருப்பதால் இங்க கேட்பதனால பேச்சு தமிழில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் நாம் எழுத்து தமிழில் வருகின்ற பொழுது நாம் அவற்றை பயன்படுத்த வேண்டும். இப்ப நன்னன் ஐயா என்று சொல்கின்ற பொழுதுதான் அவர் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு, முதலியன ஆகியன போன்ற என்று சொல்கின்ற பொழுது முதலுக்கு முக்கியத்துவம் கொடுவாரு. பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதன் முதலான புலவர்கள் பாடாது வரைக என் நிலவரை என்று சொல்வார். முதலிய என்பது சிறப்பு பொருந்தியது. இப்ப ஒரு பல பொருட்கள் சேர்ந்து சமையல் செய்யறாங்க, சில பொருள் இல்லைனாலும் அதை சமைச்சிடலாம். ஆக இந்த ஆகிய பொருட்களால் ஆனதே இப்பொருள் என்று சொல்லுவாங்க. போன்ற என்றால் கேட்டால் இவனை போலதான்டா அவனும், அது சற்று இழிவான பொருளை தரும். அதெல்லாம் மதிப்புக்குரிய நன்னன் ஐயா சொல்லியிருக்கிறார். ஆனால் நன்னன் ஐயா பொருளுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. பேச்சு தமிழில் நீங்கள் சொல்லலாம், ஆனால் எழுத்து தமிழிலே சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது, மேடம்பாக்கத்தில் அதிகமாக மழை பெறுகிறது என்று சொன்னால் போதுமானது. நான் நல்லதுங்க சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் இலக்கண கடல், இலக்கண கடல் ஐயா வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க. உங்கள் வாய் அரங்கத்தில் வார்த்தைகளின் நடனம், பொருந்திய வார்த்தைகள் பொருந்தா வார்த்தைகளின் பாகுபாடு பயணம், சிதைந்தது சிதையாதது புதைந்தது புதையாதது அனைத்தையும் அனைத்து இணைத்து உரைத்தீர்கள். நீங்கள் ஒரு இலக்கண வானம், இலக்கண கடல். வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக அனைவருடைய ஐயத்தையும் தீர்த்து வைக்கிறீர்கள். வடமொழி சொற்களுக்கு முன்னால் ஆ இ உ போட வேண்டும் என்று சொன்னீர்களே, அதற்கு ஏதேனும் வரையறை இருக்கிறதா? இல்லை நாம் விருப்பத்துக்கு போல போட்டுக் கொள்ளலாமா? ஆஹா, மிக அருமையான வினாவை கேட்ட. என்னவென்றால் விருப்பத்துக்கெல்லாம் பட முடியாதுங்க. நாம் வடமொழி இலக்கியம் வந்த பிறகு அதனுடைய ஆதிக்கம் மிகுதியான பிறகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் இன்று நல்ல தமிழ் பெயரை வைப்பதில்லை. இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஒரு ரெண்டு நிமிடம் சொல்லுக்கிறேன். வடமொழி சொல்லுக்கு மட்டும்தான் கண்ட இடத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரம்யா, அடுத்து உலகம் லோகம் என்று சொல்லக்கூடியவற்றிற்கும் லோகநாதன் அப்படின்னா உலகநாதன் என்று சொல்ல வேண்டும். அந்த இடத்தை ஆ இ உ இந்த மூன்று சொற்களுக்குள் வடமொழி சொற்கள் வந்தால் அதை பொருத்தி பார்த்து கொண்டால் அதனுடைய விளக்கம் நமக்கு புரிந்துவிடும். அதுதாங்க அதனுடைய. நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்தது டாக்டர் ரமேஷ் பாபு கை உயர்த்திருக்கீங்க. டாக்டர் ரமேஷ் பாபு நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. பரமேஸ்வரன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நிறைய தமிழ் விஷயங்களை சொல்லிருக்கீங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன தமிழ்ல உள்ள சின்ன டவுட் ஐயா, அந்த பெரிய என்னன்னு சரியா தெரியலீங்க எனக்கு. இந்த பெருசா ஒரு ரா போடுவோம், அப்புறம் சின்னதா ஒரு ரா போடுவோம், அப்புறம் வந்து நான் ஒரு சின்ன ரெண்டு சுழி நான் ஒண்ணு போடுறோம், இன்னொன்னு வந்து இந்த பாம்பு நான் மாதிரி அந்த நான் இது மன்னிச்சிருங்க எனக்கு சொல்ல தெரியல. அதுல சொல்லுங்க அந்த ரா ரா எப்படி அது எனக்கு எழுதும் போது இன்னமும் அது நிறைய தவறு நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல. எனக்கு சரியா அது தெரியவே இல்லை, அது எப்படி எந்த ரா போடுறது எந்த நான் போடுறதுன்ற தவறு நிறைய வந்துட்டு இருக்கு. அதை கலை அது என்ன வேறுபாடு, அதை எப்படிங்க எளிதில கலைவிடுது? நீங்க லோக்கியெல்லாம் சொல்லி கொடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்க. இந்த வினாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஆமாயா, இந்த அரங்கத்துக்கு இந்த அரங்கத்தினுடைய நோக்கமே அதுதான் ஐயா. இந்த வினா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லதுங்க ஐயா. வந்து அவர் இலக்கணம் எல்லாமே நான் சாதாரணமே சொல்றேங்க. முதல்லங்க இன எழுத்துக்கள் இருக்குங்க. நீங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இயி இரு இல்லை இவ் இப்படி நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது ஐயா என்ன நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம், மூன்றாம் வகுப்பு மாணவர் சொல்ற மாதிரி நினைக்கணும். இது அடிப்படை இலக்கணம். எதிர்பார்ப்பு ஐயா தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் மொத்தம் மூன்று இருக்குங்க. இத்து இந்து அதுல வரக்கூடியதுக்கு பேரு தன்னகரன் பேருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் இட்டு இன்னு அது மூன்று சொல்லி நகரங்க. ரன்னகரம் என்பது ரெண்டு சொல்லி நகரங்க. ராக்கு பிறகு வரக்கூடிய ரன்னகரம் என்பது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ரன்னகரம் அந்த இன்னு இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு சொல்லி நகரம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல நவுன் பெயர் சொல் என்று சொல்லலாம், வினைச்சொல்லுக்கும் வரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவுன் பெயர் சொல் என்று சொல்லும் பொழுது கண்ணன் இறுதியில் வரக்கூடிய விகுதி என்று சொல்லுவாங்க, இறுதியில் வரக்கூடியது வந்தான் அன்பாலை முற்ற வரும். இவையெல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னகரத்துக்கு வரக்கூடியது. அதே போல இப்போ நீங்க இந்த மூன்று சொல்லி நகரம் சொன்னீங்களே, அதுக்கு பேரு தன்னகரம் என்று சொல்ல பேரு. இப்போ பணம் குட்டல் பெட்டி பணப்பெட்டி பணம் அப்படிங்கிறதுக்கு மூன்று சொல்லி நகரம் வரும். தினம் என்பதற்கு மூன்று சொல்லி நகரம் வரும். அதே போல சிறிய உறுப்பாகிய கண், அந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று சொல்லி நகரம் வரும். அதே போல இந்து, அதாவது இந்த இன் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னகரம் அப்படிங்கறது எங்கன்னு கேட்டீங்கன்னா அனுப்புனர் பெறுநர் சங்கலிக்கத்துலாம் பாத்தீங்கன்னா பொருணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இந்து வந்து தந்தம், அந்த இடத்துல இந்து வரணும். இந்த மூன்றுக்கும் இதுதாங்க அடிப்படை. நான் உங்களுக்கு இலக்கண ரீதியாக வரவே இல்லை. இந்து இப்படிதான் நாம இப்ப வந்தனர் அப்படின்ற இடத்துல இந்த தன்னகரம் என்று போடணும். இதை போட்டா உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப ஐயா கிழிதா புரிஞ்சுதுங்களா? ஐயா என்ன என்ன தெளிவான விளக்கம், மீண்டும் பெரிய விளக்கம் என்ன சொல்லுங்க ஐயா. ஐயா கேட்டாங்க கேட்டாங்க. அடுத்தது அம்மா வேண்மாள் அம்மா கை எடுத்துருக்கீங்க. அம்மா வாங்கம்மா, அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வணக்கம். ரொம்ப வணக்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. தேவையானது கூட இந்த காலத்துக்கு. சரிங்க, வினா இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. புரிதல்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க, புரிதல். சரிங்கம்மா. வச்சு அப்படிங்கிறாங்க புரிதல் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு நன்மை புரிந்தார் அப்படின்னு சொல்லுங்க. இது என்ன பேச்சு வழக்குல புரிதல் இல்லாம போயிருச்சு அப்படிங்கறது. அதே போல பிரங்கை பூர்வமான்னு சொல்லுவாங்க. பிரங்கை என்ன வடமொழி சொல்லுது, உணர்வு பூர்வமா. அது சரி, இந்த புரிதல் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க. எழுத்து நடையிலையும் எழுத்தாளர்கள் எல்லாமும் பயன்படுத்துறாங்க. தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லப்படுறவங்க கூட பயன்படுத்துறாங்க புரிதல். ரொம்ப அதுதான் உங்களை போன்ற ஒரு ஆமாங்க, உங்களை மாதிரிதான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் நாம தான் சேர்ந்து இதெல்லாம் களையணுமா. அதை சரியான சொல்ல அல்ல, எனக்கு அதுல புரிதல் இல்ல. புரிந்து கொள்ளுதல் அவங்க சுருக்கிறாங்க, அதை புரிந்து கொள்ளுதல் தான் சொல்ல வேண்டாம். அத அவர்களுக்கு அந்த மொழி மீது உள்ள அந்த பற்று அவர்களுக்கு அந்த கோப உணர்வை வெளிப்படுத்துகிறது. அந்த உணர்வு உண்மையில பாராட்டப்பட வேண்டியது. இவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னவென்றால் தமிழ் மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எல்லாம் நான் அந்த காலத்தில் நன்ன ஐயா அவருடைய சார் பேசுங்க ஐயா. குலோத்துங்கன் ஐயா கேக்கலங்க ஐயா. நண்பரே வணக்கம். அன்மிட் கொடுங்க ஐயா. கேக்கல, கொடுத்துட்டேன். கால் விடுங்களா? ஆ கேக்குதுங்க. ஏய் இப்போ கேளுங்க ஐயா, கேளுங்க இப்போ கேளுங்க. மீண்டும் அன்மிட் பண்ணிட்டீங்க. ஐயா அவர் அடுத்து போலாமாங்க ஐயா? அடுத்து போயிடுங்க, நண்பர் வரப்போறாங்க. அனிதா கோகுலகிருஷ்ணன் கை எடுத்திருக்கீங்க. அம்மா வாங்கம்மா. அனிதா கோகுலகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க ஐயா. உங்க உரை, நீங்க இந்த பிரித்து எழுதுறது பத்தி வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதுல இப்ப நெசவு அப்புறம் ஓட்டம் இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா வச்சிருக்கோம், இதை சேர்க்க முடியுங்களா? நெசவு ஓட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையா எடுத்துட்டு வர முடியுமா? நல்ல அருமையா கேட்டீங்கம்மா. பொதுவாக நிலைமொழி வருமொழி, நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வருமொழிய முதல் எழுத்து இருந்தா தான் புணர முடியும் ஒரு சொல்லானது. வருமொழியினுடைய முதல் எழுத்துல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மூன்று இருக்கணும்.
இப்ப நெசவு கூட்டல் தொழில் நெசவு தொழில் என்று வந்துவிடும். இப்ப நெசவு கூட்டல் ஓட்டம்ன்றா நெச ஓட்டம் தான் வருமே ஒழிய அங்க ஒற்று மிகாதமா. ஒற்று மிகம்னா நிலைமுடைய ஈற்றெழுத்தும் வறுமையுடைய முதல் எழுத்தும் புணரணும். அப்படி புணர்ந்தா தான் அங்க உங்களுக்கு அங்க அது வார்த்தையை இணைக்க முடியும், இல்லை என்றால் வராதுமா. எடுத்துக்காட்டுகளுடன் இனிமையாக பேசினீர்கள். அந்த இலங்கை தமிழில் இலக்கணத்தை வந்து நல்லா கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க, அதுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஒரு வந்து லேமன், ஆங்கிலத்தை சொன்னா லேமன் சொல்லுவாங்கல்ல, நான் படகுணர் மாதிரி. ஓகே, நட்பு எழுத்துக்கள் என்றால் என்ன? அத நட்பு எழுத்துக்கள் என்றால் என்ன? நட்பு எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்களும் என்ன வேறுபாடு? ஐயா, இது இரண்டுமே ஒன்று தாங்க. நாமளதான் நட்பு எழுத்துக்கள் எப்பங்க வந்தது? இன எழுத்துக்கள் தான் இவங்களா நட்பு எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டாங்க. எந்த இலக்கணத்துல எந்த நூற்பால வருது நட்பு எழுத்துக்கள்னு? இன எழுத்துக்கள் தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நட்பு எழுத்துக்கள் இலக்கண நூற்பாலாம் இல்லவே இல்லைங்க. இருந்த எடுத்துக்க சொல்லுங்க. இல்ல, நான் வந்து விக்கிபீடியால பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். அவங்க விக்கிபீடியால வரதுல நமக்கு தரவுகள் ஆகாதுங்க. நமக்கு நன்னூல், தொல்காப்பியம் இவைதான் நமக்கு அடிப்படையானவை. அவற்றுடைய நூற்பாவிலிருந்து வரக்கூடியவற்றை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால இன எழுத்துக்கள் இதுதான் இருக்கின்றது. இன எழுத்துக்கள் சொன்னா நாம அதை சொல்லலாம். நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது புலவர் காளியப்பன் கைவேர்த்திருக்கிறீங்க ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. புலவர் காளியப்பன் ஐயா, புலவர் காளியப்பன் இன்னும் பயன் அதிகமாக இருந்திருக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க. ஏனென்றால் அரசு தேர்வில் இந்த மாதிரி வினாக்கள் தான் கேக்குறாங்க. வலி மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வடமொழியில ஒரு ஒரு சின்ன வினாங்க, வடமொழியில ரங்கநாதன் என்பது ஆ போடுறோம், ரங்கநாதன் என்பதை ஆ போட்டி அரங்கநாதன் எழுதுறோம், ரம்யா என்பதை இரம்யா என்று எழுதுறோம். இதுக்கு என்ன இது? மிக சரியான ஒன்றுங்க. இதை ஒன்று நீங்க என்ன கேட்க வேண்டாம். இப்ப நீங்க வந்து ரம்யாங்கிறத அரம்யான்னு சொல்ல முடியுமா, உரம்யான்னு சொல்ல முடியுமா? இதில் எது பொருத்தப்பாடுபட்டு வருகிறதோ அதை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆ இ ஊ இருக்கு இல்லைங்களா, இந்த மூன்று எழுத்துக்களை எது பொருந்தி வருகிறது? அரம்யான்னு சொன்னா வருமா, உரம்யான் வருமா? அதனால்தான் ஈ போட்டு இரம்யான்னு எழுதுறோம். மொழிக்கு முதல்ல ரகரம் வரக்கூடாது, உயிரெழுத்துக்கள்ல போட்டு எழுதுறோங்க. நல்ல கேள்வி தாங்க, அருமையாங்க. உரை இலக்கணத்தை கரகண்டவர் அந்த குமணன் ஐயா சொன்ன மாதிரி நீங்க நிலைகண்டு உணர்ந்தவர் என்று கூட கூற வேண்டும். ஐயா, தொல்காப்பிய அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஐயா, கூடுதல் தகவலுக்காக ஒரு மாபெரும் அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். உலக தொல்காப்பிய மன்றத்தினுடைய செயலாளர். ரொம்ப வணக்கம், சொல்லுங்க. அடுத்தமா இருக்காங்களா சொல்லுங்க. அடுத்த வினா போலாமா? ஐயா, பி ஞானசேகரன் ஐயா அவருக ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அவருக ஐயா, மிக சிறப்பாக உங்களுடைய உரை இருந்தது. காளியப்பனார் சொன்னதை போல மாணவர்களுக்கு பயனுள்ள உரை இது. சிறப்பாக நீங்கள் இன்றைக்கு உரையாற்றினீர்கள். அதை நம்முடைய தளத்துல வந்து அதை ஒரு சிறையீடு மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அது வந்து அடுத்த முறை நீங்க செய்யும்போது இந்த தளத்துக்கு நீங்க அடுத்த முறையும் எங்களுக்கு வர வேண்டியிருக்கும். அப்படி வருகின்ற போது அதை எழுத்து வடிவிலே எங்களுக்கு திரையிலே காண்பித்தீர்கள் என்றால் அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு வினா சொல்லுங்க. விடுனர் ஆர் விழைபவர் என்பது சரியா? ஒரு கடிதம் எழுதுனா விடுனர் ஆர் விழைபவர்.
விடு, அதாவதுங்க நம்மளுடைய நல்ல இப்ப இலக்கணத்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ பரமசிவமா இருக்கட்டும், ஆட்சி பரந்தவனரா இருக்கட்டும், நுகுமான ஐயாவா இருக்கட்டும், எல்லாரும் அனுப்புனர் விடுனர் என்றுதான் சொல்றாங்க. அதனால விடுனர் என்பது சரியா இருக்குங்க. விடுனர் தாங்க, அடுத்து நாகை மாவட்டத்தில் ஸ்ரீ குலோத்துங்கன் அவர்கள். குலோத்துங்கன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட் பண்ணி வச்சிருந்தீங்க, திரும்ப அன்மியூட். கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க, கேக்குதுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம், சொல்லுங்க. அழகிய ஒரு உரைவீச்சு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இலக்கணத்தை வந்து பயப்படுவாங்க. சரிங்க, இலக்கணத்தை தொட்டு பேசுவதற்கு அச்சப்படக்கூடிய இந்த காலத்துல மிக அழகிய உரைவீச்சை நீங்க வழங்கியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. படி மேன்மேலும் சிறக்கணும். நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது பட்டுராச பாரதி ஐயா கை உயர்த்திருக்கிறீங்க. ஐயா வாங்க, பட்டுராச பாரதி ஐயா. ஐயா பட்டுராச பாரதி ஐயா, ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. ஒரு அற்புதமான உரையை கேட்ட மனதிற்கு நிறைவாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. முன்பாக ஐயா காளிமுத்து ஐயா அவர்கள் கேட்ட கேள்விதான் நான் கேட்பது. பட்டு என்று என்னுடைய ஊரின் பெயர். ராசபாரதி என்பதற்கு வெறும் ராசபாரதி என்றுதான் நான் போடுவேன் ஒரு சில நேரத்தில். இது தவறு என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள், சரிதான் என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஐயா அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏ ராசபாரதி என்று போட வேண்டுமா அல்லது வெறும் ராசபாரதி என்று போட வேண்டுமா? ஐயா ஒலிக்கு முதலிலே ரகரம் வரக்கூடாது, கண்டிப்பாக இராசபாரதி என்று தாங்க எழுதணும். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. ஒரு அற்புதமான ஒரு உரை வச்சு பல்வேறு கேள்விகளுக்கும் ஒரு அருமையான விளக்கத்தை ஐயா அவர்கள் தந்திருக்கின்றீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டுதல், வணக்கம், நன்றி. இந்த காலத்துல இவ்வளவு ஒரு சிறப்பா இவ்வளவு பெரியவர்கள் வந்து வினாக்கள் கேட்கிறார் என்பது உண்மையில என்று நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய தவறு பேர் உடையனர். எவ்வளவு பெரிய நன்றிங்க. வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லியிருந்தது தெரியவில்லை. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது மறுபடியும் அவை அம்மா கை உயர்த்திருக்கீங்க. பேசுங்கம்மா அவை அம்மா. அம்மா மியூட் ஆயிடுச்சுங்கம்மா. அம்மா மியூட் ஆயிடுச்சு. அம்மா அவை அம்மா மியூட் ஆயிடுச்சுங்கம்மா. தமிழ் சொல்தான் அது. ரங்கம் மாறிட்டு அரங்கம்னா தீவு, அந்த காவிரி ஆறு இரண்டா பிரிஞ்சு கொள்ளிடமும் வந்து மறுபடியும் இணையும். அந்த திருச்சிராப்பள்ளிக்கு அருகில உள்ளது அரங்கம் அப்படிங்கறதும் தமிழ் சொல்தான். அதனால ரங்கத்திலேருந்து அரங்கம் வரல, அரங்கத்திலேருந்து ரங்கம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். விரும்பினத்துல ரங்கநாதன் இந்த சொற்கள் எல்லாம் பேர் சொல் வருகின்ற பொழுதுதான் இந்த சிக்கல். ஒரு அரங்கப்ப வந்து சங்க இல்ல, அது அரங்க அரங்கத்துக்கு நாதன், அரங்கநாதன் அப்படித்தான் அது வந்தது. அதனால அதுக்கு ஆங்கிறது முதல்ல எடுத்தா போடுறோம் அப்படிங்கிறது. நான் ரங்கத்துல இருந்து நம்ம ரங்கத்தை தமிழ் படுத்தல, நம்ம அரங்க அரங்கம் தான் அது சரியான சொல் தான். நல்லது அம்மா, நன்றி. நன்றி அம்மா, நன்றிங்க ஐயா. அடுத்தது நம்ம மோகன் வைரக்கண்ண ஐயா கை உயர்த்திருக்கிறீங்க. ஐயா நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க. மோகன் வைரக்கண்ண ஐயா வணக்கம். ரொம்ப நன்றி கவுனி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. வணக்கம், அப்படிலாம் இல்ல, பழக்கம் வந்தவங்க தான். அதனால எனக்கு கேள்விங்க, தமிழ்நாடு சில இடத்துல வந்து தமிழ்நாடு சேர்த்து எழுதிடுறாங்க, சில இடத்துல
தமிழ் அப்புறம் ஸ்பேஸ் விட்டுறாங்க அப்புறம் நாடுன்னு எழுதுறாங்க எது சரி. அடுத்து இன்னொரு கேள்விங்கய்யா, தமிழ் சங்கம் அப்படிங்கும்போது தமிழ் சங்கம் சேர்த்து எழுதலாமா இல்ல தனித்தனியா தான் எழுதணுமா அப்படிங்கிறது. இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ அரசாங்கத்துக்கு நீங்க பரிந்துரை செய்றீங்களா? ஏன்னா நிறைய இந்த கிராமங்கிறது அவங்க அரசாங்கத்தினுடைய நிறைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இது அனுப்புறாங்க. அவங்க அதெல்லாம் மாத்தினாங்கன்னா நம்ம எல்லாம் எல்லாருமே அதை இது பண்ணலாங்க. அதுக்குதான் அந்த கேள்வி தாங்கய்யா. ரொம்ப நன்றி கலந்துரையாடல் தலைவர் தமிழ் ஐயா மற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நீங்க சிறப்பான உரையில் இத்தனமும் நிறைய கத்துக்கிறது மாதிரி ஐயா செஞ்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியது. நன்றி வணக்கம் ஐயா. உங்களுக்கு சொல்லிடுங்க, தமிழ்நாடு பிரிக்க கூடாதுங்க. தமிழ் நாடு அவற்றை பிரிக்க கூடாது, அவசியமாக இணைத்துதான் எழுத வேண்டும். தமிழ் வேற அல்ல, நாடு அல்ல, தமிழ் நாடு என்று இணைத்துதான் எழுத வேண்டும். அடுத்து ஐயா கேட்டாரு தமிழ் சங்கம் என்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இணைப்புல சிந்தி அவசியமா வருகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் அவசியம் வரணும், இல்லைன்னா தமிழ் வேறு சங்கம் வேற போய்விடும். அதனால தமிழ் சங்கம் என்று அவசியம் வரணும். தமிழ் என்பதற்கு தனியாக விதி இருக்குங்கிறைய. ஆகையினால தமிழ் என்பது புறச்சந்தி வர வேண்டும். சந்தி என்றால் புணர்ச்சி. அதனால தமிழ் கூட்டல் சங்கம் தமிழ் சங்கம். சந்தி என்பது வடமொழி, தமிழில் வந்து புணர்ச்சி என்பது தமிழ் சங்கம். அதுதாங்க மிகச்சரியானது. நன்றி 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 நன்றிங்க ஐயா. அடுத்தது வினய் தீர்த்தான் ஐயா கை உயர்த்தி இருக்கிறீங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வினய் தீர்த்தான் வணக்கம். நான் காரைக்குடியில இருந்து வினய் தீர்த்தான் பேசுறேன். வீது கவிரசர் நம்ம இதுல கூட முடியரசனார் இதுல கூட ஒரு பயிற்சியில ஒரு 50 இது நம்ம தமிழ் இத பத்தி பழைய இறைவன் இறைவி பேர்களை பத்தி நான் ஒரு பேச்சு பேசியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் பாராட்டும் வாழ்த்தும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க, அந்த கை சேர்க்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இந்த இக்கு அங்க அங்க ஒற்று மிகுமா அதுவும் ஒரு கேள்வி. வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லலாமா அல்லது வாழ்த்தும் பாராட்டும் அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்க எண்ணு இருந்தா உங்களுடைய உங்களுடைய தொலைபேசி எண்ணு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாங்க அகிரில வருகின்றது பாராட்டுகள் சொன்னா போதுமானது. பாராட்டுகள் வேண்டிய எழுத்து எழுத்துகள் சொன்னா போதுமானது. கல்விகுதி பெரும்பாலும் தவிர்க்க முடியாத இடத்துல போடணுங்க. இப்போ நான் சொல்றேன், ஈ என்பது ஒருமையில இருக்கு. பன்மையில ஈ வந்தா நம்ம என்னங்க சொல்லுவோம்? ஈகள் சொல்லுவோமா ஈக்கள் சொல்லுவோமா? ஒன்றுக்கு மேற்பட்ட தெரு இருக்கு. அப்ப நம்ம சொல்லுகின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட தெரு இருக்கு. பெரும்பாலும் கல்விகுதி வேண்டாம், தவிர்க்க முடியாது. நம்ம கல்விகுதி சேர்த்தாங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. ஆங்கிலத்தை வச்சு வந்துருச்சு விஷஸ் அந்த மாதிரி, ஆங்கில சொல்ல வச்சு விஷஸ் அந்த மாதிரி. ஆமாங்க. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கண்ணையா பல்ராம் ஐயா கை உயர்த்திருக்கிறீங்க. கண்ணையா பல்ராம் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். ரொம்ப அருமையான இலக்கிய நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது, கேட்க இனிமையா இருந்தது. ரொம்ப என்னுடைய பேர் வந்து கண்ணையா ஐயா. நான் எழுதி எப்படின்னா காணா மூணு சிடி என்னன்னா நான் மூணு சிடி நானா ஈயன்னா யாவனான்னு நான் எழுத்து போடுறேன். அது வந்து பெரிய தப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எழுதும்போது என் பேர் எழுதுமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதுறாங்க. ரெண்டு சுழி போடுறாங்க, அப்புறம் ஐயன்னா போட்டு எழுதுறாங்க. இது சரியான இது அது மட்டும் அவர்கள் மேல ஒன்று தப்பு இல்லைங்க. அவர்களுக்கு அந்த புலமை போதாது. நீங்க மூன்று சொல்லியன் இருக்குல்லீங்களா, கண் ஐயன். அதனால கண் போட்டு நகரம் போட்டு நெய் போடணுங்க. கண்ணையன் அப்படிங்கறதாங்க மிக சரியானது. மூணு சொல்லியா ரெண்டு சொல்லி? அதான் மூணு சொல்லி தானே. மூன்று சொல்லி தாங்க பண்ணும். சரி சரி
இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய்னு எழுதும் போது எண் கூட்டல் நெய்ன்னு எழுதணும், எல் கூட்டல் நெய் தான் எண்ணெய். இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒன்று மூன்று வருது பாத்தீங்களா, எண் கூட்டல் நெய்னு எழுதுவாங்க, அது எண்ணெய் குடிக்கக்கூடியதா போயிடும். அதனால கண்ணை என்று சொல்கின்ற பொழுது மூன்று நகரம் தான் போடணுங்க, அதுதான் மிக சரியானது, அது எந்த மாற்று கருத்து வைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு வாழ்த்துக்களா வாழ்த்துக்களான்னு, வாழ்த்துகள் போதுமானது, வாழ்த்துக்கள்னு போட வேண்டிய அவசியம் இல்ல, வாழ்த்து வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்தது மீண்டும் குடியாத்தம் குமரன் ஐயா கை வைத்திருக்காரு. ஐயா நீங்க பண்ணிட்டு பேசுங்க ஐயா. குடியாத்தம் குமரன் ஐயா, ஒரு சிங்கப்பூர்காரு உங்க கிட்ட ஒரு பாராட்டி சொன்னாரு உங்களை. அதாவது முழுவதுமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் என்று சொல்லக்கூடிய சொலவுடைய நாம வந்து இங்க பொருள் சொல்ல முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குண்டக்க மண்டக்கன்னு பேசுனா அவனுக்கு நெளிவு சொலிவு தெரியாது, காப்பி கீப்பி குடிக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் நம்ம பொருள் காண முடியாதுங்க. சொலவடையில உழறத நாம பொருள் கொண்டு அவற்றுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அக்கு வேற ஆணி வேறாக என்றால் முழுவதுமாக அவற்றை பார்த்து விட்டார் என்று சொல்லக்கூடியது. இது பேச்சு வழக்கில இருக்கக்கூடியது, அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றீங்களா வீட்டுக்கு வந்தா காப்பி கீப்பி குடிக்கிறீங்களா, மீண்டும் புலவர் காளியப்பன் அவர் கை வைத்திருக்கார். பட்டுராசா பாரதி ஐயா அவர்களுக்கு சொல்றேன், பட்டுராசா பாரதி என்று சேர்த்து எழுதும் போது இடையில தேவையில்லை. ஆமா ஆமா, மொழிக்கு முதல்ல வரும்போது போட்டா போதும், இடையில வரும்போது அவசியம் தேவையே இல்லை. இப்ப கல்யாண ராமன் இருக்கு, கல்யாண அங்க போய் இராமன் போட வேண்டிய இல்ல. அதாவது தனியா மொழிக்கு முதல்ல வருகின்ற பொழுதுதான் இகரம் வேண்டும், ஈ போட்டு எழுதணும். சேர்த்து எழுதும் போது தேவை இல்லை. அதான சொல்றப்ப கல்யாண ராமன்னா கல்யாண இராமன் எழுத வேண்டியில்ல, பட்டு ராசாதி பட்டு ராசா தாங்க ஈ தேவை இல்லை, மொழிக்கு முதல்ல வரும்போதுதான் தேவை. நன்றிங்க, மிக 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 சிறப்பா நீங்க தொல்காப்பியத்தையும் ஆழ்ந்து கற்றுக்கிறீங்க நாங்க உணர்றோம். நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இங்க பாக்ஸ்ல இன்பாக்ஸ்ல மன்னர் மன்னன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வித்தாள் வினாத்தாள் எது சரி ஐயா? கேள்வித்தாள் வினாத்தாள் எது சரி? தொல்காப்பியத்திலே சொல்லிட்டாங்கம்மா, வினாங்கதான் சரியானது, அதுக்கு மேல நம்ம ஏன் சொல்லணும், வினாதான் சரி. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா, வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துக்கள் சரியா, இயக்குனர் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்லுங்கள் ஐயா. இயக்குனர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னதாம இத்து இந்த அந்த நாதான் போடணும், மற்றது போடக்கூடாது. இயக்குனர் என்று சொல்லுகின்ற பொழுது அனுப்புனர் விடுனர் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நா இந்துக்கு வரக்கூடிய நாதான் போடணும். வாழ்த்து பன்மையில சொல்லுகின்ற பொழுது வாழ்த்துகள் அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல கொசு கொசுக்கள் ஈக்கள் தெரு தெருக்கள் அந்த மாதிரி இடத்துல தவிர்க்க முடியாத இடங்கள்ல நம்ம கல்வி விதியை பயன்படுத்தலாம், மற்ற இடங்கள்ல தேவை இல்லை. வாழ்த்து வாழ்த்துகள் தான், அதுக்கு நம்ம ஒற்று மிக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அனுப்புனர் விடுனர் கலைஞர் இவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து கலைஞருக்கு ஞாபகம் வரும், இந்த நான் வந்து தன்னகரம் தான் போடணும், அதெல்லாம் வரக்கூடியது இந்த அர்த்தம். நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்வி வசந்தகுமார் என்றவர் கேட்டிருக்காரு, வசந்தகுமார் வசந்தகுமார் எது சரி ஐயா, விளக்குங்கள் ஐயா. வசந்தகுமார் இது என்னன்னா இக்கு போடவே கூடாதுமா, இது வடமொழி சொல் தான். அதுல வந்து வசந்த இக்கு ரெண்டு பேரும் வேண்டிய இல்லை, அங்க வசந்தகுமார் எழுதினா போது இக்கு வேண்டிய இல்லம்மா. நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்வி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் கேட்டிருக்காரு, கிருஷ்ணா அவர்கள் ஒருமையா அல்லது பன்மையா? எம்மா நம்ம இந்த கிருஷ்ணா என்பதை வடமொழி சொல்லு, அந்த வடமொழி சொல்லுக்கு நாம இலக்கணத்தை நாம அதுல பயன்படுத்தி கொள்வதில் நாம கடினப்பட வேண்டியதில்லை. இப்ப ஆஸ்திரேலியா கண்டம்
இதுக்கு நம்ம ஒற்று போடுவோமா? தேவையில்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொற்களுக்கு மட்டும்தான் நாம வந்து நெடில் ஈற்று தொடர்ல நம்ம பார்க்கணும். விழாக்காலம் அப்படின்றோம். இப்ப கிருஷ்ணா அப்படின்னா அது விழி, உங்களுக்கு தெரியும். விழி என்றால் அழைத்தல், கிருஷ்ணா என்று அழைக்கிறோம். விழிக்கு எப்பொழுதும் அங்கே அது ஒற்றுமிகுதல் அது எதுவுமே வரக்கூடாது. அது ஒருமைதான். கிருஷ்ணனை கிருஷ்ணா என்று அழைக்கிறோம், அது ஒருமைதான். நன்றி நன்றி. கிருட்டினன் சரியா? கிருட்டினன் ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா எது சரின்னு கேட்டிருக்காருங்க. இரண்டு சொல்லி நகரம் தான் சரி, இரண்டு சொல்லி நகரம் தான் வரும். ஏன்னா வடமொழி கிருஷ்ணன் என்பது அதை கிருட்டினன் அது இறுதியில் வரக்கூடிய நகரத்தை வச்சு ரெண்டு சொல்லி நகரம் தான் சரியானது. நன்றிங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா. இங்க இன்பாக்ஸ்ல கேட்டிருக்கிற வினாக்கள் அவ்வளவுதாங்க ஐயா. வணக்கம் வணக்கம்மா. முன்னாடி இந்த பாக்கியலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, கேள்வி கேட்டிருந்தாங்க, கை உயர்த்திருந்தாங்க, தளர்த்திட்டாங்கப்ப. அங்க இருந்தாங்கன்னா கேட்கலாம். பங்கேற்பாளர் இடையூறு செய்யப்பட ஐயா வணக்கம். ஒரு எனக்கு ஒரு ஐயங்க ஐயா, என் பெயர் சொன்னீங்க இல்லீங்கய்யா? ஆமாங்க, என் பெயர் 13 12 சொன்னதுக்கு அந்த நூற்பா விளக்கமும் அழகா சொல்ற ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க. அதாவது 14 ரன்னகரம் போட்டு தான் எழுதணும். இப்ப உங்களுக்கு எழுத சொல்றேன் பாருங்க. 300 ரன்னகரம் போடுவீங்களா தன்னகரம் போடுவீங்களா? 300 ஆமா, 300க்கு வந்து தன்னகரம் போட்டுதாங்க. ஏன் ரன்னகரம் போடல? இல்ல அதுக்கு அதுதான் இப்ப காரணம் தெரியாமே இப்ப இது மாதிரி மாதிரி போட்டது. இலக்கண விதி பண்ணி எது எழுதணுங்கிறது தாங்க என்னுடைய கேள்வி. நான் உங்களுக்கு சொல்றேங்க, 300 ரன்னகரம் போட்டு எழுதா நான் முன்பு கொடுத்த 100 ஆயிடும். 300 ஆமா, 3 கூட்டல் 100 தான் 300. ஆமா, அப்ப தன்னகரம் தானே போட்டு எழுதணும். சொல்லிருக்காங்க. ஒன்று அதே போல வந்து மல்லவற்ற 14 15 16 17 18 இல்ல இன் சாரி வருது. ஆனா இதுக்கு மட்டும் என்ன சொல்றான், இரண்டாலும் கடையே என்று வருகின்ற பொழுது உயிரோடு மெய் கெட்டு விடுகிறது. இத்தூ என்பது இந்த 10ன்றது இருக்கு இல்லைங்களா, அது ரன்னகரமா மாறுகிறது. அப்ப 12 20 கூட்டல் 2 பன் கூட்டல் 2 என்ன வரும்? 12 12. இந்த இலக்கணத்தோட நம்ம சொன்னாதான் அவர்களை நாம அவர்கள் ஒத்துழைக்க முயல வேண்டாம். இந்த இலக்கணத்தை எடுத்து சொன்னா சரியா போடுங்க. இப்ப 12ங்கிறது அங்க வந்து டன்னகரம் தாங்களா? ரன்னகரம் ரன்னகரம் 12 ஆமா, 12 12 நிறைவடைகிறது. மிக சிறப்பாக எங்களுக்கு இலக்கண சுத்தமாக எப்படி எழுதுவது எப்படி பேசுவது என்பதை கற்றுக் கொடுத்த ஐயா உங்களுக்கு நன்றி. அடுத்த பகுதியை நம்முடைய வெற்றிநிலவன் ஐயா அவர்கள் கொண்டு செல்வார்கள். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நம்முடைய இன்றைய உரையாடல் அவர்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அவர்களே ஐயா அவர்களை ஏன் இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்தோம் என்றால் ஐயாவோடு ஒரு 5 நிமிடம் நாம் ஐயாவோடு உரையாற்றி கொண்டு அதிலிருந்து 4 இலக்கண குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் ஒரு பயணத்தின் ஊடாகவே அவரிடம் இலக்கணம் பயந்து கொள்ளலாம். அது போன்ற பல்வேறு பயன்களை நானும் அடைந்தவன் என்கிற அடிப்படையில் தான் ஐயா அவர்களை பலரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த அரங்கத்திலே கொண்டு வந்தோம். அத்தோடு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டமானது போட்டி நிறைந்த உலகம், மாணவர்களுக்கு நேரடியாக பயன்பெற வேண்டும்
என்கிற ஒரு நோக்கோடு என்னை கொண்டு வந்தோம் ஐயா அவர்களே. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய இன்று ஒரு செய்தி பகுதியை நம்முடைய அனிதா அம்மா அவர்கள், இன்று ஒரு செய்தி சொல்வதற்கு அனிதா அம்மா அவர்கள். அனிதா அம்மா அவர்கள், இருக்காங்களா மேடம்? வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு இன்று ஒரு தகவல் வந்து நான் சொல்ல போறது வந்து ஒரு பூச்சிய பத்தினது. அது வந்து கும்பிடு பூச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்கள்ல, கும்பிடு பூச்சி, அதுக்கப்புறம் பெருமாள் பூச்சி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பூச்சிக்கு உரிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அந்த பூச்சி பூச்சி தான், ஆனா அது வந்து இறைக்காக காத்திருக்கும் போது அது வந்து இலை மேல உட்கார்ந்துருக்கிறது வந்து பூ வடிவத்துல இருக்கும். அதற்கு இருக்கிற ஒரு தலை, அது என்னால புகைப்படம் எதுவும் ஷேர் பண்ண முடியல, அது எப்படி பண்ணணும்னு தெரியல. இருந்ததுன்னா நான் புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி காமிப்பேன் உங்க எல்லாருக்கும். அந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கும்பிடு பூச்சி அப்படின்னு போட்டு நீங்க தேடி பாத்தீங்கனாலே தெரியும், அந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல வந்து மேண்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூச்சிய வந்து பார்த்தோம் அப்படின்னாலே அது பாக்குறதுக்கு வந்து வெட்டுக்கிளி இனம் பூச்சி தான், ஆனா அது இருக்கிறது வந்து ஒரு பூ மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. அந்த அந்த தகவலை தான் இன்னைக்கு நான் எல்லார்கிட்டையும் பகிர விரும்பினேன். நன்றி கையா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கிராமத்துல அத பெருமாள் பூச்சி என்று கூட சொல்லுவாங்க. நன்றி, நல்ல செய்தி, இதன் பலரும் பார்த்திருக்கிறோம் அது. நன்றிங்கம்மா, நன்றி, மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவலுக்கு நன்றி. அடுத்து நிறைவு பகுதி, நன்றி. நம்முடைய காணலுரை, நம்முடைய சிறப்பு விருந்தன் அவர்கள் நிகழ்ச்சி குறித்தும் விடுபட்ட தகவல் ஏதேனும் இருப்பினும் அதனை நாம் உரைக்கலாம். ஐயா வருக, ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா மியூட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கால உள்ளதுங்களா? கேட்குதுங்க, கேட்குது. உண்மையிலேயே நான் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பெரிய மனிதர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க, வயதானவர்கள், அவர் வயது என்று சொல்லக்கூடிய தவறுனா இளைஞர்கள் தான். இன்றும் இந்த தமிழ் மீது பற்று கொண்டு எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஜூம் மூலமாக, குவியம் மூலமாக அவர்கள் காத்திருக்கிறான் என்று இருக்கும்போது அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதற்கு நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று மாணவர்கள், இந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார் என்று தெரியவில்லை, எத்தனை பேர் கேட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இத்தகைய பெரிய மனிதர்கள் கேட்கின்ற பொழுது இந்த தமிழானது இன்னும் மிகப்பெரிய நிலையை அடையும் என்பதிலே எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அத்தகைய ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால மீண்டும் நான் கூறுவது என்னவென்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் சொற்கள் எல்லாமே நம்மிடத்திலே இருக்கின்றது, நம்முடைய நாட்டுப்புறங்களிலே இருக்கின்றது. நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு வடமொழி எது, ஆங்கில மொழி எது, இவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால் உங்களுக்கு இந்த இலக்கண பிழையை வருவது மிக குறைவாக நாம் குறைத்து விடலாம். அதாவது சொல்வர் பாரதி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டா, வெள்ளம்போல் கவி பெருக்கும் கலை பெருக்கும் பெருகிவிட்டால் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடர் எல்லாம் வெளிவிட்டுக் கொள்வார் என்று சொல்வார். அந்த நிலையைத்தான் அருமை நண்பர் இப்பொழுது பேஜே சுந்தரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். என்னை போன்ற எளியனை இவற்றிலே ஏற்றி வைத்து எல்லோரும் அழகுபட வைத்திருக்கின்றார். அப்போ இந்த மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் நீங்கள் இந்த குவிய மூலமாக கொண்டு வந்தால், இந்த நிகழ்ச்சிகள் மூலம், இத்தகைய ஒரு அரிய நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் மொழியானது மிகச்சிறந்த நிலையை எட்டும் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால நாம் அடிப்படை இலக்கணத்தை கற்கின்ற பொழுது நாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இலக்கண குறிப்பு 50 கொடுத்துருவாங்க. இதுல இருந்து ஏதாவது நாங்க கேட்பாங்க, அதை நீங்க படிச்சு எழுதிருங்க அப்படின்ட்டுருவாங்க. 11வது வகுப்பு இலக்கணமா ஒரு 50 கொடுத்துருவாங்க, அதை வந்து நீங்க பார்க்கலாம். அப்படி எல்லாம் நாம பேசி கொண்டு இருக்கிறோம்.
ஆனா நாம இலக்கணத்தை நாம் சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன குற்றி எழுகிறோம், மின் தொடர் குற்றி எழுகிறோமா, வன் தொடர் குற்றி எழுகிறோமா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, கொக்கு என்று சொல்லுகிறோம், ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து என்னவோ அதுதான் அதனுடைய குற்றி எழுகிறோம். கொக்கு என்று சொல்வது வன் தொடர் குற்றி எழுகிறோம். நுங்கு என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாவது எழுத்து மின் தொடர் குற்றி எழுகிறோம். அரசு என்று சொல்லுகின்ற பொழுது ரா, அந்த சொல்லுடைய ஈற்றெழுத்தினுடைய அயல் எழுத்து ரா, இறுது குட்டலா, இது உயிர் தொடர் குற்றி எழுகிறோம். இப்படி அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டு மனப்பாடம் செய்வது என்பது மாணவர்களை நீங்கள் மழுங்கெடுக்கிறீர்கள். மாணவர்களை மதிப்பெண் பெறுகின்ற எந்திரமாக மாற்றாமல், தேர்வுக்கு ஏற்றார் போல பொருத்தி கொள்ளாமல், தமிழை அமுதை, அந்த இனிய அமுதை மாணவர்களுக்கு எளிதாக புரிந்து கற்றுக் கொடுக்க இன்றைய ஆசிரியர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே என்னுடைய அந்த காணலர்களுடைய இன்றியமையாத செய்தி. மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றிங்க. காலையிலிருந்து இணைய வழியாக மூன்று வகுப்புகளையும் மாணவர்கள் வழங்கிவிட்டு எங்களுக்கும் ஒரு இரண்டு வகுப்பினை தொடர்ச்சியாக வழங்கியிருக்கிறீர்கள். நன்றியா, நன்றிங்க. அடுத்து நாளைய நிகழ்ச்சி அறிவிப்பு, நாளைய நிகழ்ச்சி அறிவிப்பு. நாளை நம்முடைய மக்களிசை பாடகர், மண்ணின் மைந்தர், கலை வளர்மணி மதுரை சந்திரன் அவர்கள், பேராசிரியர் மதுரை சந்திரன் அவர்கள் மண்ணின் பாடல்களில் மனிதநேய சிந்தனை என்னும் பொருளிலே உரையாற்ற இருக்கார். மிகச்சிறப்பான உரையாக இன்றைய நாள் போலவே அதுவும் அமையும், கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாகவும் இருக்கும் என்பதனை அன்போடு தெரிவித்துள்ளோம். இன்றைய நாள் போலவே நாளையும் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்து வேற ஏதாவது அறிவிப்பு இருக்குங்களா ஐயா? இல்லைங்க, நிறைவுங்கய்யா, மகிழ்ச்சி. ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் மைய நூலகம் நடத்துகிற ஒரு வார கால சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த வாரம் முழுவதும் பங்கேற்கிறாங்க. தமிழ்னு ஒரு முதுகலை தமிழ் படிச்சுட்டு கூடிய தமிழ் மொழியில வேறொரு பாப்பா, அவங்க தலைமையில் இன்னைக்கு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. நம்ம இதே கூட்டாரங்களே நடக்கும், தொடர்ந்து இருப்பவர்கள் இருந்து கேட்கலாம். மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து முன்னெடுத்து செல்லலாம். நன்றிங்க, நன்றிங்க. நிறைவாக நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை யாருங்கம்மா இன்னைக்கு பேசுறாங்க? ஐயா சோலைராஜன் ஆசிரியர். வணக்கம் ஐயா. சோலைராஜன் ஐயா வருகையா? சான்றோர் பெருமக்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நன்றி நவுழல் தமிழரின் மாண்பு. கலந்துரையாடுவோம். கூட்டம் எண் 226. இன்றைய பொருண்மை நடைமுறை தமிழ் இலக்கணம். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து பல அரிய தகவல்களை வழங்கி சிறப்பு செய்த தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கலை கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் கு பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்பு உரை நல்கிய சாலினி ஜெரால்டு அம்மா அவர்களுக்கும், நல்லிசை வழங்கிய புரட்சி குயில் சர் செந்தில் வேலன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முனைவர் பே வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், இன்று ஒரு செய்தி வழங்கிய தமிழ் திரு அனிதா கோகுல கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்புற செய்து கொண்டிருக்கும் இயக்குனர் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும், கலந்துரையாடுவோம் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களான சாலினி ஜெரால்டு அம்மா அவர்களுக்கும், முனைவர் பே வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், ஆ பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், இக்கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்று பல்வேறு வினாக்களை எழுப்பி கலந்துரையாடி சிறப்பு செய்த அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் கலந்துரையாடுவோம் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். மேலும் எனக்கு இவ் அரிய வாய்ப்பை நல்கிய கலந்துரையாடல் குழு நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி உரைத்த உங்களுக்கும் நன்றி. நம்முடைய நல்லிசை பாடிய ஏகவரசன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன் ஐயா. நிறைவு செய்யலாங்களா ஐயா? ஆமா, இப்போ நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டுகிறது.